சுவாமியை சரணமையப்பா. சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்திற்காக புது யுகம் தொலைக்காட்சி சார்பில் பக்தி புன்னகையோடு உங்களை வரவேற்கின்றோம். அற்புதமான ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஆயிரக்கணக்கான ஐயப்பமார்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிப்பதற்காக காலையிலிருந்து காத்து கிடக்கிறார்கள். காரணம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அது என்ன வழி? இதோ ஐயப்பன் ஆலயத்திலே மகர ஜோதி தெரிய போகிறதே, அந்த வழிதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். மனிதர்களுடைய கவலைகள், மனிதருடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்குகின்ற ஐயப்பன் மெய்யப்பனாக நெய்யப்பனாக சபரிமலையிலே இங்கு வீற்றிருக்கின்றார். எனவே இந்த சபரிமலைக்கு ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. மலை சூழ்ந்த அழகான கேரள தேசம், காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். கடவுளின் தேசம் என்று கேரளாவை புகழ்வார்கள். காரணம், பார்க்கும் இடமெங்கும் பசுமையும் கோயிலும் இருக்கிறது. அற்புதமான ஐயப்பனுடைய ஆலயத்தினுடைய கொடி மரத்தை நாம் தரிசிக்கின்றோம். மற்ற ஊர் கொடிமரங்களை விட ஐயப்பனுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய இந்த கொடிமரத்திற்கு ஒரு விசேஷம் உண்டு. இது கான்கிரீட்டால் ஆனது, மற்ற ஊர்களெல்லாம் மரத்தால் செய்து வைத்திருப்பார்கள். இந்த அற்புதமான இந்த கொடிமரத்திலே கொடி ஏறிய பிறகுதான் ஐயப்பனுக்கு திருவிழா நடக்கும். அந்த கொடியின் உச்சியிலே இருக்கின்ற அருமையான குதிரையை பார்த்தால் ஐயப்பன் ஏறி உலா செல்கின்ற குதிரையை அது நமக்கு நினைவூட்டும். அப்படிப்பட்ட சபரிமலையிலே பார்க்கும் இடமெங்கும் ஐயப்ப பக்தியிலே ஊறி கிடக்கின்ற ஐயப்பமார்களெல்லாம் மகர ஜோதிக்காக காத்து கிடக்கிறார்கள். இப்பொழுது மகர ஜோதி ஒரு மண்டலம் விரதம் இருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எல்லா தேசத்திலிருந்தும் வருகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து கூட நிறைய பக்தர்களெல்லாம் சபரிமலைக்கு வருகின்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான அந்த சபரிமலையிலே இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு என்ன பெருமை என்று சற்று யோசித்து பார்த்தால், உலகிலே கடவுள்களிலே தனித்தன்மை வாய்ந்த பெருமகனாக ஐயப்பன் இருக்கின்றார். காரணம், காமத்தை விட வேண்டும், மோகத்தை விட வேண்டும், கோபத்தை விட வேண்டும். மனிதன் இந்த நான்கையும் விட்டுவிட்டால் ஞானத்தை பெற்றுவிடலாம் என்பதைத்தான் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு வருகின்ற ஒரு முறையை நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். ஒரு மண்டலம் விரதம் இருந்து இருமுடி எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பி மிக அழகாக இந்த ஐயப்பனுடைய காண்பதற்காக சபரிமலைக்கு வருகின்றார்கள். இந்த சபரிமலைக்கு என்ன சிறப்பு என்றால், 18 மலைகள் இதை சூழ இருக்கின்றது. 18 மலைகள், அந்த 18 மலைகளுக்கு ஐதீகமாகத்தான் 18 படிகளை அமைத்திருக்கிறார்கள். எனவே எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு, ஐயப்பனுக்கு என்ன ஒரு சிறப்பும் பெருமையும் உண்டோ அதே பெருமை 18 படிகளுக்கும் உண்டு. எந்த ஆலயத்திலும் படிகளுக்கு பூஜை கிடையாது, படிகளை ஏறி மிதித்து கொண்டுதான் செல்வார்கள். ஆனால் இங்கே சபரிமலையிலே இருக்கக்கூடிய அற்புதமான இந்த 18 படிகளுக்கு என்ன சிறப்பு என்றால், ஐயப்பனை வணங்குவதைப் போல 18 படிகளையும் வணங்குகின்றோம். அந்த படிகளுக்கு அவ்வளவு பெருமை இருக்கின்றது. சாதாரண படிகள் அல்ல, ஐயப்பனை காண்பதற்காக நம்மை உயர்த்துகின்ற படிகள் என்று அந்த படிகளுக்கும் வணங்குகின்ற ஒரே பெருமை இந்த சபரிமலையில் தான் நான் காண முடியும். விரதம் இருந்து பல ஊர்களிலிருந்தும் பல தேசங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய ஐயப்பமார்களெல்லாம் கூடியிருக்கிறார்கள். இதோ மாலை நேரத்திலே மங்குகின்ற மாலையிலே அந்த சூரிய பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்லுகின்ற அந்த நேரம்தான் மகர சங்கரமம் என்று சொல்வார்கள். அது என்ன மகர சங்கரமம் என்றால், அந்த நேரத்தில்தான் வானத்திலே மகர ஜோதி மாலையிலே ஒரு 6:20 மணி அளவிலே தோன்றும். அதே நேரத்திலே ஐயப்பனுக்கு இங்கே சன்னதியிலே ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனை நடக்கும். அதே நேரத்திலே பொன்னம்பல மேட்டிலே ஐயப்பனுடைய விளக்கை காணலாம். ஒரே நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காணுகின்ற ஒரு வைபவம் இந்த சபரிமலையிலே ஆண்டுக்கு ஆண்டு நடந்து கொண்டே இருக்கின்றது. பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது. எனவே பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள். இங்கு உள்ளே இருக்கக்கூடிய மாளிகை பொறுத்து அம்மன் என்ற ஒரு மாதா இருக்கின்றார், ஒரு தேவி இருக்கின்றார். ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே அமர்ந்திருக்கிறார். ஐயப்பனிடம் கேட்டார், உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் இருக்கிறேன் என்று. அதற்கு ஐயப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? நிச்சயமாக எப்பொழுது என்னை காண்பதற்கு
புதிதாக கன்னி ஐயப்பன் வராமல் இருக்கிறாரோ அப்பொழுது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொன்னாங்க. அதாவது கன்னி ஐயப்பன் என்றால் முதல் முறையாக சபரிமலைக்கு வருபவர். இங்கே அருமையான பார பாலகர்களை பார்க்கின்றோம். இந்த சபரிமலையிலே ஐயப்பனுடைய அழகான சிறிய கோயில், அந்த தங்கத்தால் வேயப்பட்ட ஒரு அருமையான பொற்கோயில் என்றே சொல்லலாம். பொற்கோயில் என்றால் சிதம்பரத்தைத்தான் சொல்லுவார்கள். இந்த ஐயப்பனுடைய அழகான கோயிலும் தங்க தகடுகளால் வேயப்பட்டிருக்கிறது. இரண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் இருக்கின்றார்கள். உள்ளே இருக்கக்கூடிய சபரிமலையிலே ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒரு கடவுள் பாலபிஷேகம், முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் மிகவும் உயர்ந்தது. அந்த பாலபிஷேகம் செய்து கொள்வதிலே முருகன் அகமகிழ்வார். அதுபோல சந்தனாபிஷேகம் முருகனுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் மிகச்சிறப்பாக நடக்கும். பழனியிலே பால் அபிஷேகம் நடக்கும், அதே பழனியிலே பஞ்சாமிர்த அபிஷேகமும் நடக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம்தான் சிறப்பு. எனவே சிவனுக்கு சங்காபிஷேகம், முருகனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், பாலபிஷேகம், சந்தனாபிஷேகம். ஆனால் ஐயப்பனுக்கு மட்டும்தான் நெய் அபிஷேகம் நடக்கிறது. அந்த நெய்யில் என்ன சிறப்பு இருக்கிறது என்றால், அந்த நெய்யைத்தான் விரதம் இருந்து இருமுடியிலே கட்டி எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். ஐயப்பனுடைய ஆலயத்தினுடைய அந்த அற்புதமான தங்க படிகளை பார்க்கின்றோம். இரண்டு புறமும் துவார பாலகர்களை பார்க்கின்றோம். இவர்கள்தான் எப்பொழுதும் ஐயப்பனுக்கு காவல் காக்கின்ற தெய்வங்களாக இருக்கின்றார்கள். கீழே கடுத்த சாமி என்று 18 படிக்கு கீழே இரண்டு காவல் தெய்வங்களை பார்க்கலாம். பின்னாலே கன்னி மூல கணபதியை காணலாம், நாகத்தை காணலாம், மாளிகைபுரத்து மஞ்ச மாதாவை காணலாம். இப்படி ஐயப்பனுடைய ஆலயத்துக்குள்ளே அற்புதமான ஒவ்வொரு கடவுளும் பக்தர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அருள் பாலிக்கின்ற ஒரு தன்மையை காணுகின்றோம். இதோ ஐயப்ப மலையிலே மேலே திரு ஆவரணப்பட்டி வருகின்ற ஒரு நேரத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். பந்தளத்திலிருந்து அந்த ஆவரணப்பட்டி 3 பெட்டிகள் வரும். 3 நாட்கள் அந்த ஐயப்பனுக்கு சாத்துவதற்கான திரு ஆபரணங்களை கொண்டு வருகின்ற ஐயப்ப பக்தர்கள் 3 நாள் நடந்தே வருவார்கள். அது அற்புதமான ஒரு காட்சி. அந்த காட்சியைத்தான் எதிர்பார்த்து அந்த ஆபரணப்பட்டி வந்த உடனே அந்த ஆபரணப்பட்டியில் உள்ள நகைகளை எல்லாம் ஐயப்பனுக்கு சாத்தி அந்த நகைகள் அணிந்து கொண்ட பிறகு அலங்கார பூஷதனாக இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுக்கு அப்பொழுது ஆரத்தி காட்டுவார்கள். அது கண்கொள்ளாத ஒரு காட்சி. மாலை நேரத்திலே ஆரத்தி காட்டுகின்ற அதே நேரத்திலே பொன்னம்பல மேட்டிலே மகர விளக்கை காணலாம். காரணம், இந்த அருமையான மகர சங்கரம வேளையிலே ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு நேர் எதிரிலே வானத்திலே மகர ஜோதி தோன்றும், மகர நட்சத்திரம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே தை மாதம் 1 தேதி உத்தராயண புண்ணிய காலம். எனவே மார்கழி முடிந்து தை தொடங்குகிறது, பொங்கல் வந்தது. எனவே மனிதர்களுடைய உள்ளத்திலே ஒரு புது நம்பிக்கை, புதிய மகிழ்ச்சி, நமக்கு இதுவரை நேர்ந்த அந்த துன்பங்களெல்லாம் நம்மை விட்டு ஒழியட்டும் என்று ஐயப்பனை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதை காணுகின்றோம். ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பால் அங்கெங்கே இருக்கிற ஐயப்பமார்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அனுமதியை இப்பொழுது மிகவும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த அனுமதி குறைத்திருக்கின்ற பொழுதே இவ்வளவு பக்தர்கள் எல்லாம் குவிந்திருக்கிறார்கள் என்றால், சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது 100,000,000 பக்தர்கள், அவர்களெல்லாம் விரதம் இருந்து, ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிப்பதற்காக இங்கே குழுமி இருக்கிறார்கள். மற்ற கோயில்களுக்கெல்லாம் வாகனங்களிலே செல்லலாம், வசதியாக செல்லலாம். ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் விரதம் இருந்துதான் செல்ல முடியும். அது மட்டுமல்ல, நாம் ஐயப்பன் கோயிலுக்கு போக வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக ஐயப்பன் நமக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று ஐயப்பன் நினைத்தால்தான் நாம் கோயிலுக்கு போக முடியும். பல பேருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், விரதம் இருப்பார்கள். ஆனால் அந்த விரதம் முடித்து ஐயப்பன் கோயிலுக்கு போவதற்கு முன்னாலே சில சம்பவங்கள் நடப்பதனாலே மாலையை கழட்டி வைத்து விடுவார்கள். எனவே ஐயப்பன் நினைத்தால்தான், ஐயப்பனுடைய அருள் இருந்தால்தான் நாம் ஐயப்பனை தரிசிக்க முடியும். இதைத்தான் மிக அழகாக தமிழிலே சொல்லுவார்கள், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எனவே ஐயப்பன் தன்னை யாரெல்லாம் தரிசனம் கொடுப்பதற்கு அழைக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் சென்று ஐயப்பனை பார்க்க முடியும். ஏனென்றால் எல்லோராலும் விரதம் இருக்க முடியாது. எனவே 3 வேளையும் ஐயப்பனை நினைத்து வழிபட வேண்டும்.
எனவே உறக்கத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், உணவை குறைத்துக் கொள்ள வேண்டும், சைவ உணவு மட்டும் சாப்பிட வேண்டும். இப்படி ஒரு மண்டலம் விரதம் இருந்தாலே அவனுடைய உடம்பும் உள்ளமும் தூய்மை ஆகிவிடுகிறது, புத்துணர்ச்சி ஆகிவிடுகிறது. இதோ மலைப்பாங்கான அந்த தேசத்தை பார்க்கின்றோம். இது சேரநாடு, கேரள நாடு என்று அழகாக இலக்கியங்கள் வர்ணனை செய்கின்றன. இந்த 18 மலைகள் சூழ்ந்த இடத்தில்தான் சபரிமலையும் இருக்கின்றது, பொன்னம்பலமேடும் இருக்கின்றது. எப்படி 7 மலைகள் சேர்ந்து சப்தகிரி 7 மலை என்று சொல்கிறோமோ, அப்படி 18 மலைகள் சேர்ந்த அற்புதமான ஒரு இடம்தான் சபரிமலை. அந்த சபரிமலைக்கு பக்தர்களெல்லாம் இருமுடி கட்டி கொண்டு வருகின்றார்கள், விரதம் இருக்கின்றார்கள், தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள், ஒருமுகப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அற்புதமான இதோ திரு ஆபரணம் வெட்டி வருகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இது ஒரு கண்கொள்ளாத காட்சி. 3 பெட்டிகளை பந்தள அரண்மனையிலிருந்து பம்பை வரை எடுத்து கொண்டு வந்து பம்பைக்கு மேலே நீலிமலைக்கு மேலே இங்கு சன்னிதானம் சரங்குத்தி வரை அவர்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை காணுகின்றோம். பக்தருடைய வெள்ளத்திலே அந்த 3 ஆபரண பெட்டிகளும் வருகின்ற ஒரு காட்சியை, மிக அற்புதமான ஒரு காட்சி. அந்த 3 பெட்டிகளையும் அனாயாசமாக தூக்கி கொண்டே சுழன்று கொண்டே வருவார்கள், ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்ற அந்த கோஷத்தை தவிர அனாவசியமான பேச்சு எதுவுமே பேச மாட்டார்கள். எனவே உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறார்கள், மனதை கட்டுப்படுத்துகிறார்கள், வாயை கட்டுப்படுத்துகிறார்கள். எனவே சபரிமலைக்கு செல்வதற்கு ஓராண்டு முயற்சி செய்தால் அந்த கன்னிசாமி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. இதோ அந்த ஐயப்பனுக்கு சாத்த இருக்கக்கூடிய அழகான ஆபரண பெட்டி. இந்த 3 பெட்டிகள் எதற்கு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தால், முதல் பெட்டியிலே பந்தள மன்னன் கொடுத்த ஆபரணங்கள் 450 பவுன், அதாவது ஐயப்பனுக்கு அணிவிக்கின்ற மகுடத்தில் இருந்து கட்கம் வரை, அந்த திருமணியிலே சூட்டுகின்ற கவசம்லிருந்து அந்த அற்புதமான ஆபரணங்கள், அந்த ஆபரணங்கள் ஒரு பெட்டி. அடுத்த பெட்டியில பூஜைக்குரிய சாமான்கள் எல்லாம் 2வது பெட்டியிலே வரும். 3வது பெட்டியிலே என்ன வருகிறது என்றால், ஐயப்பனுடைய உபசாரத்துக்கு கொடி, சாமரம் போன்றவை எல்லாம் வரும். எனவே இந்த 3 பெட்டிகளும் 3 நாட்களாக பயணித்து கொண்டே வருகின்ற ஒரு காட்சி. இந்த 3 நாட்கள் இந்த பெட்டி எப்படி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் பாருங்க. பெரும்பாதை வழியாக சபரிமலைக்கு 3 விதமான பாதைகள் உள்ளன. எல்லோரும் பொதுவாக போவது அந்த நீலிமலை பாதை தான், அது ஒரு 6 கிலோமீட்டர் அங்கே நடந்து செல்ல வேண்டும். ஆனால் பெரும் பாதை தான் அற்புதமான ஒரு பாதை, 40 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் காட்டு வழியிலே. அந்த வழியாகத்தான் இந்த 3 அந்த ஆபரண பெட்டிகளும் இப்பொழுது வளம் வந்து கீழே பம்பா நதியிலிருந்து மேலே சரங்குத்திக்கு வந்திருக்கின்றது. இந்த சரங்குத்தியில என்ன சிறப்பு இருக்கிறது என்றால், ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மாளிகபுரத்து அம்மன் வந்தாரே, அப்பொழுது அந்த மாளிகபுரத்து அம்மனுக்கு ஐயப்பன் சொல்லுகின்றார், கன்னி ஐயப்பன்மார் எந்த ஆண்டு வரவில்லையோ அந்த ஆண்டு உன்னை கரம் பிடிக்கின்றேன், உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். உடனே மாளிகபுரத்து அம்மன் கேட்கின்றார், கன்னிசாமி வந்திருக்கின்றார் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்றால், முதலாண்டு வருகின்ற அந்த கன்னி ஐயப்பன்மார் சரங்குத்தியிலே ஒரு சரம் குத்துவார்கள், ஒரு அம்பு போல ஒன்றை குத்துவார்கள். அந்த அம்புக்கு அடையாளம் என்ன என்றால், இவள் முதல் ஆண்டு வந்திருக்கின்றார் அந்த ஐயப்பன். முதல் ஆண்டு தான் அந்த சரங்குத்தியில அவர் சரம் குத்த முடியும். அடுத்த ஆண்டிலிருந்து 2வது ஆண்டிலிருந்து சரங்குத்தியில அவர் சரம் குத்த முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த சரங்குத்தியிலே அந்த ஐயப்பமார்கள் கன்னிமார்கள் வருகின்ற பொழுது அந்த சரங்களை பார்த்தா பல ஆயிரக்கணக்கான சரங்கள் அப்படியே குவிந்து கிடக்கும். இந்த திருவிழா ஒன்று நடக்கும், இந்த அருமையான மகர ஜோதி வைபவத்திற்கு பிறகு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாம் போது என்ன நடக்கிறதா, மாளிகபுரத்து அம்மன் சரங்குத்தி வரை வந்து பார்ப்பாராம். என்ன பார்ப்பார்னா, இந்த ஆண்டாவது கன்னிசாமி வராமல் இருக்கிறாரா, சரம் இல்லாமல் இருக்கிறதான் பார்த்தா, ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகி கொண்டே வருகிறதாம் கன்னிசாமிகளுடைய எண்ணிக்கை, சரங்களுடைய எண்ணிக்கை. எனவே ஐயப்பன் இன்றைக்கும் யோக பட்டத்திலே அந்த அழகான சின்முத்திரை காட்டிக்கொண்டு அந்த யோக பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு காட்சியைத்தான் சபரிமலையிலே பார்க்கின்றோம். எனவே அச்சங்கோயிலில் இருக்கின்றார், ஆரியங்காவிலே இருக்கின்றார் ஐயப்பன்,
குளத்துப்படியிலே பாலகனாக இருக்கின்றார். ஒவ்வொரு அருகாமையில் உள்ள ஒவ்வொரு சபரிமலையை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் எல்லாம் வேறு வேறு வகையில் ஐயப்பன் இருக்கிறார். இந்த ஐயப்பனை யார் ஸ்தாபித்தது, எப்படி இந்த ஐயப்ப வழிபாடு வந்தது என்று பூத புராணத்திலும் கூர்ம புராணத்திலும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டிகளுக்கு இந்த இடத்திலே அழகாக ஐயப்பமார்கள், அந்த திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தை சார்ந்தவர்களெல்லாம் அதை மரியாதையோடு பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அருமையான ஒரு காட்சியை காணுகின்றோம். அவர்களிடமிருந்து அந்த கோயில் சார்பிலே அந்த நிர்வாகத்தவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காட்சி இது. சரங்குத்தியில் நடக்கின்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. எனவே இந்த ஐயப்பனுடைய ஆலயத்தை யார் ஸ்தாபித்தார்கள், எப்படி ஸ்தாபித்தார்கள் என்ற புராணத்தை நாம் புரட்டி பார்த்தால் பல அற்புதமான சிந்தனைக்குரிய செய்திகள் எல்லாம் அதில் நாம் காண முடியும். என்ன என்றால், அகஸ்தியர்தான் முதலிலே ஐயப்பனை வழிபட வேண்டும் என்று உலக மக்களுக்கு எடுத்து சொன்னவர். முனிவர்களிலே மிகவும் சிறந்தவர் அகத்திய முனிவர். அருந்தமிழ் குருமுனி என்று அழகாக அருணகிரிநாதர் பாடுவார். பாலா குருமுனிக்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆலாளம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவா என்று அருமையாக அருணகிரிநாதர் பாடுவார். அப்படி அகத்தியர் முதன் முதலாக இந்த சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப வழிபாடை உலக மக்களுக்கு எடுத்து சொல்லி பரசுராமரிடம் சொல்லி, பரசுராமர் தான் இந்த ஐயப்பனுடைய ஆலயத்தை ஸ்தாபனம் செய்கின்றார். அது ஒன்றல்ல ரெண்டல்ல, 108 சாஸ்தா ஆலயங்கள் கேரளாவில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அந்த 108 ஆலயங்களிலும் மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆலயம்தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய இந்த சாஸ்தாவினுடைய ஐயப்பனுடைய ஆலயம். எனவே பரசுராமர் எப்பொழுது ஸ்தாபித்தார் என்றால், இதே மகர சங்கராந்தி வேளையிலேதான், இதே தை பொங்கல் திருநாள் அன்றுதான் இந்த ஐயப்பனை பரசுராமர் ஸ்தாபித்தார் என்று அந்த அற்புதமான பூத நாத புராணம் சொல்லுகின்றது. இந்த செய்திகள் எல்லாம் நாம் படித்தா இன்று நேற்றல்ல, வழி வழியாக இந்த ஐயப்பனுடைய வழிபாடு இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் கந்த புராணம் பழமையானது, 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 800 ஆண்டுகளுக்கு முன்பு கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்திலே அரங்கேற்றிய அருமையான காவியம்தான் கந்த புராணம். அந்த கந்த புராணத்திலே ஐயப்பனை பற்றிய வரலாற்றை கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்றால், இந்திரனுடைய மனைவி இந்திராணி பூமிக்கு வந்தபோது அந்த இந்திராணிக்கு காவல் தெய்வமாக இருந்தது யார் என்றால், மா காலர் என்ற ஐயப்பன். இந்த ஐயப்பனுக்கு பலவேறு பேர்கள் உண்டு. சாஸ்தா என்று சொல்வார்கள், சாத்தனார் என்று சொல்வார்கள். எனவே அந்த மா காலர் என்பது ஐயப்பனை குறிக்கும். அங்கு அவருக்கு வடிவத்தை சொல்லுகின்றார் அழகாக. கையில் பூச்செண்டு வைத்துக் கொண்டிருப்பார், யானையை வாகனமாக வைத்துக் கொண்டிருப்பார். எனவே பூர்ண புஷ்கலா சமேத ஐயப்பனுக்கு வாகனம் என்று அழகாக சொல்லுவார்கள். எனவே இங்கே அந்த 3 பெட்டிகளுக்கும் பூஜை நடக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். ஆபரண பெட்டிகள் வந்து சேர்ந்து விட்டது. அதற்குத்தான் தேவசம்பவத்தை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் அதை பொறுப்பாக பெற்றுக்கொண்டு அதற்கு பூஜை செய்கின்ற, அதாவது அதை சுமந்து கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் மாலை மரியாதை செய்கின்ற ஒரு அருமையான காட்சி. 3 நாள் அந்த 3 பெட்டியையும் இவர்கள் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது பம்பையிலிருந்து பம்பை வந்து சேர வேண்டும். பந்தள அரண்மனையிலிருந்து பம்பை வரை 106 கிலோமீட்டர். பந்தள அரண்மனையிலிருந்து பம்பை வரை 3 நாட்கள் பயணித்து 106 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு மேலே, அதாவது பம்பையிலிருந்து மேலே நீலிமலை மேலே 6 கிலோமீட்டர், மொத்தம் 112 கிலோமீட்டர்கள் இவர்கள் நடந்து அந்த ஐயப்பனுக்கு அணிவிக்கின்ற திரு ஆபரண பெட்டியை பக்தியோடு சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களை கௌரவிக்க வேண்டியது நம்முடைய மரபு அல்லவா? நம்முடைய பக்தி என்ன சொல்லுகிறது? யார் பக்தி உடையாரோ அவரை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகின்றார். எனவே இதுபோன்ற ஆலயங்களுக்கெல்லாம் நடந்து சென்று வழிபடுங்கள். அதுவும் இந்த ஐயப்பன் ஆலயத்துக்கு சிறப்பு என்ன என்றால், சைவ வைணவ ஐக்கியமானது இந்த ஐயப்பன். சில பேர் சிவன் கோயிலுக்கு மட்டும் செல்வார்கள், சில பேர் பெருமாள் கோயிலுக்கு மட்டும் செல்வார்கள்,
ஆனால் மூலமாய் நின்ற மூர்த்தி ஒருவர்தான். அவர்தான் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் இருக்கிறார் என்ற தத்துவத்தை தான் ஐயப்பன் இங்கு நமக்கு உணர்த்துகிறார். எனவே ஹரி ஹர சுதன் என்று பெயர். ஹரி என்றால் திருமால், ஹரன் என்றால் சிவன். எனவே இரண்டு பேரும் ஐக்கியமான ஒரு அற்புதமான வடிவம்தான் ஐயப்பன். எனவே ஆறு வகை சமயத்தை ஆதிசங்கர பகவத் பாதர் அமைக்கின்ற பொழுது முதல்ல கணாபத்தியம் என்று விநாயகருக்கு ஒன்று அமைத்தார். இரண்டாவது சூரியனை முன்வைத்து சூரியனுக்காக சௌரம் என்று சமைத்தார். பொங்கலை நாம் இன்றைய தினம் கொண்டாடி இருக்கிறோம், நாளைய தினம் மாட்டுப்பொங்கல். இதெல்லாம் நாம் சூரியனை மையமாக வைத்துத்தான் வணங்குகின்றோம். எனவே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று இளங்கோவடிகளார் எடுத்தவுடனே சூரியனைத்தான் வணங்குகிறார். எனவே நம்முடைய அறுவகை சமயத்திலே சௌரம் என்ற ஒரு சமயம் சூரியனை வழிபடுகிறது. எனவேதான் அந்த சூரியன் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்லுகின்ற நேரத்தில்தான் இந்த மகர சங்கமமாகிய மகர ஜோதி நமக்கு தெரிகிறது. எனவே சூரிய வழிபாடு மிகவும் முக்கியமானது. அதற்கு அடுத்ததாக கௌமாரம், முருக வழிபாடு, சைவம் சிவ வழிபாடு, சாத்தம் அம்பாள் வழிபாடு, வைஷ்ணவம் பெருமாள் வழிபாடு. எனவே இந்த ஆறு வகை சமயங்களும் ஒன்றுதான் என்று ஆதிசங்கரர் சொன்னார். அந்த ஆதிசங்கரர் சொன்ன அற்புதமான ஒரு தத்துவப்படி இங்கே ஹரிஹர சுதனாக சிவனும் பெருமாளும் சேர்ந்த ஒரு ஐக்கிய மூர்த்தியாக ஐயப்பனை நாம் பார்க்கின்றோம். இந்த ஐயப்பனுடைய அவதார விசேஷம் என்ன என்று புராணம் சொல்கிறது என்றால், இறைவனிடம் பஸ்மாசுரன் வரம் கேட்டான். அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள ஒரே வேறுபாடு என்ன என்றால், தேவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். சர்வே ஜனாகா சிகுனோபவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே என்று தாயுமானவர் பாடினாரே, அப்படி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவர்கள் நினைப்பார்கள். அசுரர்கள் என்ன நினைப்பார்கள், எல்லோரையும் நான் அடக்கி ஆள வேண்டும், இதுதான் அசுரகுணம் என்று பெயர். எனவே எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டும் என்று நினைப்பவன் அழிந்து விடுகிறான், எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் தேவனாக உயர்ந்து விடுகிறான். எனவே இந்த ஆன்மீகம் சொல்லுகின்ற அடிப்படையே சுயநலம் இல்லாத அசுரத்தனம் இல்லாத தேவகுணங்களை பெற்றிரு. மகாகவி பாரதியார் பக்தி உடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயன் அடைவர், சக்தி தொழிலே அனைத்துமேனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன் என்று அழகாக பாரதியார் பாடியதைப் போல இங்கு பக்தியோடு இந்த ஆபரண பெட்டியை கொண்டு வந்தவர்களுக்கு மாலை மரியாதை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் உழைப்பை பாராட்டுகிறார்கள். அப்படி ஒரு அசுரன் பஸ்மாசுரன் என்றவன் கடைசியாக வரம் கேட்டான், யார் தலையில் கை வைக்கிறானோ அவன் சாம்பலாகிவிட வேண்டும் என்று. ஆனால் அது அரக்கத்தனமான அசுரத்தனமான ஒரு வரம் என்று அவனுக்கு தெரியவில்லை. கடவுள் சொன்னார், வேண்டாம் வேறு வரம் கேள் என்று சொன்னார். இல்லை, எனக்கு இதுதான் வேண்டும் என்று பஸ்மாசுரன் சொன்னான். உடனே கொடுத்தேன் என்று சொன்னார். அப்பொழுது எல்லார் தலையிலும் கை வைப்பதற்காக, சிவன் தலையிலேயே கை வைப்பதற்காக பஸ்மாசுரன் போனான். இதனால் தான் பழமொழி வந்தது, கொடுத்தவன் தலையிலேயே கை வைப்பதுன்னு. அதாவது சிவன் தான் அதை கொடுத்தார் வரத்தை. அவர் தலையிலே கை வச்சு சோதித்து பார்க்க போகின்ற பொழுது சிவன் பெருமாளிடம் வேண்ட பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து கொண்டு வந்து அந்த மோகினி அவதாரத்திலே பஸ்மாசுரனுக்கு முன்னாக நடனம் ஆடினார். அப்படி நடனம் ஆடுகின்றது அப்பல்வேறு விதமான பாவனைகளை அபிநயங்களை செய்கின்ற பொழுது இந்த தலையிலே கையை வைக்கின்ற ஒரு அபிநயத்தை செய்தார். பஸ்மாசுரனும் தலையில கை வைத்தான், அவனே அழிந்து விட்டான். எனவே அவன் பெற்ற வரத்தால் அவனே அழிந்து விட்டான். எனவே யார் தலையிலே கை வைக்கிறானோ அவன் சாம்பலாகி விடுவான் என்ற வரம் அவனுக்கே பழித்து விட்டது. எனவே அந்த மோகினி அவதாரத்தில் வந்த திருமாலும் சிவனும் சேர்ந்த ஒரு பெருமானாகத்தான் இங்கு ஐயப்பனை அந்த புராணம் காட்டுகின்றது. மோகினி அவதாரமாக பெருமாள் வருகின்றார். எனவே சிவ வைணவ ஐக்கியமாக இதை அழகாக கொண்டாடுகிறார்கள். எனவே ஐயப்பன் என்று சொன்னாலே நாராயணா என்று சொன்ன பலன், நமச்சிவாயா என்று சொன்ன பலன் இரண்டும் கிடைக்கும் நமக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான மோகினி அவதாரத்தில் வந்த பெருமானும் சிவனும் சேர்ந்து இங்கே ஐயப்பனாக காட்சி தருகின்றார்கள். இந்த ஐயப்பனுக்கு என்ன சிறப்பு என்றால், ஒவ்வொரு ஊரிலே குளத்துப்புழையிலே ஐயப்பன் பாலகனாக குழந்தையாக இருக்கின்றார், அச்சங்கோயிலே அரசனாக இருக்கின்றார், ஆரியங்காவிலே அற்புதமாக ஐயப்பன் திருமண கோலத்திலே இருக்கின்றார், ஒவ்வொரு சாஸ்தா கோயிலிலும் ஒவ்வொரு விதமான சிறப்பு. கந்தபுராணத்திலே முன்பு நான் சொன்னேன், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியானார் என்று,
சீர்காழியிலேதான் ஐயப்பன் இந்திராணிக்கு காவல் தெய்வமாக இருந்தார். எனவே அசுரர்களெல்லாம் வந்து அந்த இந்திராணியை பிடித்து கொண்டு செல்வதற்காக வந்தபோது அவர்கள் கையை வெட்டி இந்திராணியை காப்பாற்றியது யார் என்றால் சாத்தனார் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் என்று மிக அழகாக இந்த ஐயப்பனுடைய ஜனனத்தை கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் மிக அழகாக சொல்லுகின்றார். எனவே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சாத்தனார் என்கின்ற அந்த ஐயப்பன் இன்னும் கூட கிராமத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தனார் என்ற ஒரு வழிபாடு இருக்கின்றது. கையில் பூச்செண்டு வைத்திருப்பார், பூரண புஷ்கலா இரண்டு பக்கம் தேவிமார்கள் இருப்பார்கள், யானை மேல் வீற்றிருப்பார். இந்த சாத்தனார் வழிபாடு தமிழ் இலக்கியத்திலே தொடர்ந்து காண முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சாத்தனார் எழுதியதான் மணிமேகலை. அவருக்கு பெயர் சீத்தலை சாத்தனார் என்று பெயர். சாத்தன் என்றால் அவன் இந்த ஐயப்பனை வழிபடுபவன், சாத்தனாரை வழிபடுபவன். எனவே அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை மிகவும் பழமையான காலத்திலே மணிமேகலை காலத்திலேயே இருப்பதை பார்க்கிறோம். கந்தபுராணத்திலே இது வந்ததை பார்க்கின்றோம், விஷ்ணு புராணத்திலே இருப்பதை பார்க்கின்றோம், பூதநாத புராணத்திலே பார்க்கின்றோம், கூர்ம புராணத்திலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஐயப்பனுடைய அற்புதமான ஆலயம்தான் இந்த சபரிமலையிலே இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுக்கு சபரிமலையினுடைய சிறப்பு எப்பொழுது தெரிந்தது என்றால் 1940 நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் ஐயப்பன் நாடகம் போட்டார் இந்த தமிழ்நாட்டில். அதற்கு முன்பு ஐயப்பனை பற்றி யாருக்கும் அவ்வளவு பக்தி கிடையாது. நவாப் ராஜமாணிக்கம் அவர்களுடைய நாடகத்தை பார்த்துதான் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஐயப்பன் மேலே ஒரு புதிய பக்தி வந்தது. எனவே இங்கு மூன்று விதமான அந்த பெட்டிகளையும் வைத்து இங்கே பூஜை செய்து அதை இதுவரை சுமந்து வந்தவர்களுக்கெல்லாம் இங்கே மாலை மரியாதை செய்கின்ற ஒரு காட்சியை, சரங்குத்தியில் நடக்கின்ற ஒரு காட்சியை கண்டோம். சரங்குத்தியிலே மூன்று ஆபரண பெட்டிகளும் இங்கே பூஜை செய்யப்பட்டு மீண்டும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது இப்பொழுது சன்னிதானத்திற்கு மேலே 18-ம் படி வழியாக எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதான் ரொம்ப விசேஷம். அது இந்த 18-ம் படியை துதிப்பார்கள், மிதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாமெல்லாம் பொதுவாக படியில் மிதித்து ஏறுவோம், ஆனால் 18-ம் படியை துதித்து விட்டு வணங்க வேண்டும். எல்லா படிகளும் போல அல்ல 18-ம் படி. மனித வாழ்க்கையிலே மனிதன் படிப்படியாக உயர வேண்டும் என்று நமக்கு ஐயப்பன் சொல்லிக் கொடுக்கின்றார். மிக அழகாக ஒரு கவிஞன் எழுதினான், வாழ்விலே நீ முன்னேறுவதற்கு மின் ஏணிகள் கிடையாது, அதாவது லிஃப்ட் கிடையாது, நீ படிகளில் தான் உழைத்து முன்னேற வேண்டும், அதற்கு இறைவனின் அருள் வேண்டும் என்று எழுதினான். அதுபோல இங்கே 18 படிகள், ஒவ்வொரு படிகளும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லுகிறது. 18 என்பதே மிக அற்புதமான ஒன்று. 18 வகையான தத்துவங்கள், 18 வகையான மலைகள், தலைப்பாறை மலை, காளைகட்டி மலை, புதுச்சேரி காணமலை, கரிமலை, இஞ்சிப்பாறை மலை, நீலக்கல் மலை, வட்டமலை, ஸ்ரீபாதமலை, தேவர்மலை, சுந்தரமலை, நாகமலை, மீலிமலை, 13வது சபரிமலை, 14 மயிலாடும் மலை, மாதங்க மலை, சிற்றம்பலமேடு, 17 கவுண்டன்மேடு, 18 பொன்னம்பலமேடு. இப்படி 18 மலைகள் சூழ்ந்த இடத்தில்தான் சபரிமலை இருக்கிறது. சப்தகிரி என்று 7 மலை எப்படி அங்கு அழைக்கப்படுகிறதோ அது 7 மலை இருப்பதனால் அது 7 மலை. இது 18 வகையான மலைகள். அந்த 18 மலைகளுக்குத்தான் 18 படிகளை வைத்தார்கள். ஒவ்வொரு மலையின் பெயரும் ஒவ்வொரு படிகளுக்கு இருக்கு. எனவே 18 புராணங்கள், 18 சித்தர்கள், 18 தத்துவங்கள், அதுபோல 18 கீழ்கணக்கு, 18 மேற்கணக்கு மிக அழகாக பிரித்தார்கள். 10 பாட்டு, 8 தொகை, எல்லாம் 18 18 18. பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றது. எனவே இந்த 18 என்பது இறைவனுடைய ஒரு எண்ணிக்கை. அது மட்டுமல்ல, 18 ஆண்டுகள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்துதான். அதாவது கிருத்த யுகத்தில், திரேதா யுகத்தில் 18 மாதங்கள் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்துதான். துவாபர யுகத்திலே மகாபாரதம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் 18 நாள் போர் நடந்தது. அதுபோல 18 நாழிகை, ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள். அந்த சேரன் கனக விசயரோடு சண்டையிட்டு கண்ணகிக்கு கல் எடுத்து கொண்டு வந்ததான். எனவே 18 ஆண்டுகள் என்பது தேவாசுர போர், 18 மாதம் என்பது ராம ராவண போர், 18 நாள் என்பது கௌரவர்கள் பாண்டவர்கள் போர், 18 நாழிகை என்பது கனக விசய போர். அந்தி மாலை நேரத்திலே சூரியன் மறைகின்ற ஒரு பொன்மயமான காட்சியை காணுகின்றோம். இந்த சூரியன்
அவனுக்குத்தான் இன்றைய தினம் சிறப்பு. பொங்கலே இந்த சூரியனுக்காகத்தான் நாம் வைத்தோம். எனவே இந்த சூரியன்தான் அந்த தனுசிலிருந்து மகர ராசிக்கு செல்வதனால் இன்றைய தினத்திற்கு இவ்வளவு சிறப்பு நடக்கிறது. எனவே அந்தி மாலை நேரத்திலே சூரியன் சென்று ஐயப்பனுடைய விளக்கேற்றுவதற்கான ஒரு நேரத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். இங்கே மீண்டும் திருவாபரண பெட்டி தலையிலே அவர்கள் சுமந்து செல்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். ஆபரண பெட்டிக்கே இவ்வளவு மகத்துவம் இருக்கிறது பாருங்க. சாதாரணமாக ஆபரண பெட்டி என்றால் அது நம்ம வீட்டுக்குள்ள நகைகளை வைத்து பூட்டுவோம். இந்த ஆபரண பெட்டிக்கு என்ன சிறப்பு என்றால், அந்த எந்த பந்தள மாமன்னன் ஐயப்பனை தத்து பிள்ளையாக எடுத்து வளர்த்தார். ஐயப்பனுடைய வரலாற்றை படித்தால் தெரியும், ராஜசேகர பாண்டியன் தத்து பிள்ளையாகத்தான் ஐயப்பனை வளர்த்து அந்த ஐயப்பன் மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக புலிப்பால் கொண்டு வா என்று காட்டுக்கு அனுப்பினார். புலிப்பால் எங்கேயா கொண்டு வர முடியுமா? பசும்பால் கொண்டு வரலாம். பல பேர் இப்போ ஒட்டகம்பால் குடிக்கிறார்கள். புலிப்பால் கொள்வதற்காக ஐயப்பனுக்காக அந்த பந்தள மன்னன் இருமுடி கட்டி அனுப்பினார். அந்த ஒரு மரபுதான் இன்றைக்கும் இருமுடி கட்டி கொண்டு ஐயப்பனை சென்று தரிசிக்கின்ற ஒரு காட்சி வந்தது. மிக அழகாக அந்த ஐயப்பமார்கள் தலையிலே சுமந்தபடி அந்த திரு ஆபரண பெட்டியோடு இப்பொழுது சரங்குத்தியிலிருந்து சன்னிதானத்தை நோக்கி மேலே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இருபுறமும் ஐயப்பமார்கள் சுவாமியே சரணமையப்பா என்ற அந்த பக்தி கோஷத்தோடு அந்த நாமத்தை தான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். காரணம், மனம் ஒருமைப்பட வேண்டுமென்றால் நாம் ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்ல வேண்டும். அந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அந்த ஒருமைப்பாடு மனசிலே வந்துவிட்டால் காம குரோதங்கள் எல்லாம் நம்மை வந்து தாக்காது. இதெல்லாம் நம்மை வந்து தாக்குவதற்கு இது காரணம் என்ன என்றால் மன ஒருமைப்பாடு இல்லை. அதனால்தான் ஐயப்பமார்கள் சபரிமலைக்கு சென்று வருகின்றவர்களெல்லாம் ஏன் ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகிறது? என் பேர்களே எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது ஒரு 1000 பேரில் 3 ஐயப்பன்ற பேர் இருக்குது, 5 மணிகண்டன் என்ற பேர் இருக்குது. நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை. காரணம், ஐயப்பன் மலைக்கு சென்றுகின்றவர்களெல்லாம் பக்தியோடு தங்களுடைய பிள்ளைகளுக்கு மணிகண்டன் என்று பேர் வைக்கிறார்கள், ஐயப்பன் என்று பேர் வைக்கிறார்கள். காரணம், அது அந்த பெயருக்கு ஒரு சக்தி இருக்கிறது. தன்னலம் இல்லாத ஒரு தெய்வம்தான் ஐயப்பன். ஏனென்றால் தனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லாமல் தன்னை தேடி வருகின்ற ஐயப்ப பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கின்றார். 3 பூஜைகள் நடக்கும் இங்கு. மகர சங்கராந்தி பூஜை, மண்டல பூஜை, விஷு, இந்த 3 பூஜைகள் இங்கு மிகச்சிறப்பாக சபரிமலையில் இருக்கும். அந்த சபரிமலையை பூஜை செய்கின்றவர்கள் யார் என்றால், அதைவிட சிறப்பான செய்தி தாழமன் என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த தந்திரிகள் தான் இந்த அற்புதமான ஆலயத்திலேயே முழு நேரமும் தங்கி, அவங்க வெளியிலேயே போகமாட்டாங்க. அந்த தந்திரிகள் தாழமன் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதை ஏற்பாடு செய்தவர் பரசுராமர். அந்த பரசுராமர் காலத்திலிருந்து வழி வழியாக அந்த தாழமன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த ஐயப்பன் கோயிலிலேயே தங்கி இருக்கிறார்கள். அதை தவிர நம்பூதிரிகள் ஒரு ஆண்டுக்கு ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களும் மேல்சாந்தியாக சபரிமலையிலே சென்று நெய் அபிஷேகம் செய்கின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள். எனவே ஐயப்பனுக்கு யாரெல்லாம் நெய் அபிஷேகம் செய்வதற்கு தேங்காயை எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போய்விடுகிறது, மன ஒருமைப்பாடு அடைகிறது, அவர்கள் நினைத்த காரியம் நடக்கின்றது. இதனால்தான் ஆண்டுக்கு ஆண்டு செல்கின்றவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் அந்த தீநுண்ணி குரோனா என்ற ஒரு தீவிரமான பேச்சு இருக்கிறது. ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்றால் முகக்கவசம் அணிந்து கொண்டு அத்தனை பக்தியோடு ஐயப்பமார்களெல்லாம் அந்த சரண கோஷத்தோடு அமைதியாக செல்கின்ற ஒரு காட்சியை பார்க்கலாம். இதே சபரிமலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் ஒரே ஆரவாரம் இருக்கும். அந்த ஆரவாரத்தில் எல்லாரும் கூத்தாடுவார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு விதமான ஒரு அமைதியோடு பண்போடு இங்கு இருக்கக்கூடிய ஐயப்பமார்கள் எல்லாம் செல்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இப்பொழுது சரங்குத்தியிலிருந்து சன்னிதானம் நோக்கி ஆபரண பெட்டி செல்கின்ற ஒரு அருமையான காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பந்தளத்திலிருந்து இந்த 3 பெட்டிகளும் பம்பை வந்து பம்பையிலிருந்து நீலிமலை வழியாக சன்னிதானத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு அருமையான காட்சி. இந்த 3 பெட்டிகளுக்கு மேலாக கருடன் வருகின்ற ஒரு காட்சி. அது இந்த முறை அவர்கள்
ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சியிலே மேலே படம் எடுப்பார்கள். இப்பொழுது என்ன செய்து விட்டார்கள், மேலே பந்தல் மாதிரி போட்டு விட்டார்கள். இந்த பந்தல் மாதிரி போடுறதுனால அந்த கருடன் வருகின்ற காட்சி நம்மால் காண முடிவதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பெட்டியோடே கருடன் வருகின்ற ஒரு காட்சியை நாம் காணலாம். கருடன் ஏன் வருகிறது என்றால் அதில் ஆச்சரியமே இல்லை. ஏனென்றால் பெருமாளினுடைய வாகனமே கருடன் தான். எனவே பெருமாளுக்கு சாத்துகின்ற, ஐயப்பனுக்கு சாத்துகின்ற அந்த ஆபரண பெட்டி அந்த தொடங்கிய காலத்திலிருந்து அப்படியே கருடன் வருகின்ற ஒரு காட்சி அந்த கழுகு. இராமாயணத்திலே இந்த சபரி என்ற இந்த கிழவியினுடைய ஒரு பக்தி மிகச்சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் சபரிமலை என்ற பெயர் வந்தது? அது இராமாயணத்தினால் வந்தது. இராமாயணத்திலே மூன்றாவது ஆரண்ய காண்டம். அந்த மூன்றாவது ஆரண்ய காண்டத்திலே 13வது தலைப்பு சபரி பிறப்பு நீக்கு படலம். சபரி பிறப்பு நீங்கு படலம் என்றது கம்பன் எழுதிய 13வது படலம் 3வது ஆரண்ய காண்டத்திலே. அங்கே சபரி என்ற ஒரு கிழவி எவ்வாறு பக்தியோடு ராமனை பூசித்தாள் என்ற ஒரு செய்தியைத்தான் கம்பர் மிக அழகாக காட்டுகிறார். அவர் எங்கே இருக்கிறாராம்? ரிஷியமலை. ஏனென்றால் அங்கேதான் சுக்ரீவன் இருக்கிறான். எனவே தன்னுடைய அண்ணன் வாலியிடம் அடி வாங்கி கொண்டு வாலி வராத ஒரு இடத்திலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார். அதை பார்த்துட்டு என்றால் மேலே ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. அந்த பந்தல் இருப்பதனால மேலே கழுகு வருகின்ற ஒரு காட்சியை நம்மால் காண முடியவில்லை. இல்லை என்றால் நாம் பார்க்கலாம் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அந்த திருமாலின் வாகனமாகிய அந்த கருடன் அந்த ஆபரண பெட்டியோடே வருவதை நாம் காணலாம். இல்லை என்றால் நாம் பார்க்கலாம் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அந்த திருமாலின் வாகனமாகிய அந்த கருடன் அந்த ஆபரண பெட்டியோடே வருவதை நாம் காணலாம். நான் ஒரு 16 ஆண்டுகளாக இந்த நேர்முக வர்ணனை செய்து கொண்டே வருகிறேன். அப்பொழுது நான் பார்த்து பரவசமடைந்த ஒரு காட்சி அந்த ஆபரண பெட்டியோடு அந்த கருடனும் வருகின்ற காட்சி. அப்பொழுதெல்லாம் இது போல பந்தல் எல்லாம் கிடையாது. இந்த பந்தல் போட்டதுனால கருடன் மேலே வருகின்றதை நம்மால் பார்க்க முடியவில்லை. சாதாரணமாக ஆலயங்களிலே குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுது கூட அங்கே கருடன் வருகின்ற ஒரு காட்சியை நாம் காணலாம். எங்கெல்லாம் ஆன்மீகம் இருக்கிறதோ அந்த ஆன்மீகத்திற்கு ஒரு அத்தாட்சியாக, ஒரு வெற்றி முத்திரையாக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இறைவன் சொல்வதைப் போல கருடன் வட்டமிடுகின்ற ஒரு காட்சி. வியாழக்கிழமை தோறும் கருட தரிசனம் ஒரு காலத்தில் செய்வாங்க. எனவே இப்பொழுதும் ஒரு அற்புதமான ஆலயத்திலே முறையாக யாகசாலையெல்லாம் செய்து அந்த கும்பத்திலே அபிஷேகம் செய்தால் அங்கே கருடன் நிச்சயமாக வட்டமிடுவார். நான் பல கோயில் குடமுழுக்கு விழா வர்ணனைகளிலே அதை கண்டு பரவசம் அடைந்திருக்கிறேன். யாரும் அதை கூப்பிடுறதில்லை. அந்த கருடன் தானாக வரும், தானாக வந்து வட்டமடித்து விட்டு செல்லும். அப்படி இந்த ஆபரணப்பட்டியையும் சேர்ந்து கருடனை நாம் காணலாம். எனவே அது சிவனை வழிபட்ட ஒரு இடமே திருக்கழுக்குன்றம் என்று அற்புதமாக சொல்கிறார்கள். கழுகு பூஜித்த இடம். இங்கு இராமாயணத்தில் கூட அண்ணன் சம்பாதி தம்பி ஜடாயு, அந்த ஜடாயு தான் ராமனுக்கு சீதையை ராவணன் எடுத்து சென்ற வழியை காட்டுகின்றார். அந்த வழியை காட்டுகிறார். அவர் தான் சொல்லுகின்றார், இந்த வழியாகத்தான் வான் வழியாகத்தான் சீதையை புஷ்பக விமானத்திலே எடுத்து சென்றார் என்ற ஒரு அருமையான செய்தி இராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல 13வது படலத்திலே சபரி பிறப்பு நீங்கு படலத்திலே கம்பன் என்ன சொல்கிறார் என்றால், ராமனை சந்திப்பதற்காக சபரி தபம் செய்கின்றாள். கிழவி, அதாவது பக்திக்கு குழந்தை கிழவி இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. மதுரையில் எப்படி அந்த பிட்டு விற்கின்ற வந்தி கிழவி சிவனையே மண் சுமக்கின்ற ஒரு கூலியாளாக வரவழைத்தாள் அல்லவா மதுரையிலே பிட்டுக்கு மண் சுமந்த படலம். அது அற்புதமான செய்தி. எனவே இங்கு சபரி கிழவி, இந்த சபரி கிழவிக்கு ராமன் தரிசனம் கொடுப்பதற்காக ராமனும் லட்சுமணனும் செல்கிறார்கள். அந்த சபரி கிழவி உலர்ந்த பழங்கள் அதையெல்லாம் எடுத்து ராமனுக்கு கொடுக்கிறார். அதில் கூட இலக்குவன் சொல்கிறார் ராமனுக்கு, அண்ணா இந்த பழங்களை சாப்பிடாதீர்கள்னு சொன்னார். ஏன் தம்பின்னு கேட்டார். இது ஏற்கனவே கடித்த பழமாக இருக்கு அப்படின்றாங்க. அது உடனே அந்த சபரி என்ற கிழவியை பார்க்கிறார் ராமன். ஏற்கனவே கடித்த எச்சிலை எனக்கு தரலாமா அப்படின்னு கேட்கல ராமன். ஒரு சந்தோஷமாக அந்த சபரியை பார்க்கிறார். இலக்குவன் நினைக்கிறார், இறைவனுக்கு நாம் கொடுக்கறத எச்சிலை குடிக்க முடியுமா? ஆனால் கண்ணப்பன் கொடுத்தாரு. கண்ணப்பன் வாயிலே அடக்கிய அந்த புலால் உணவை
காலத்தினாதருக்கு கொடுத்தார், சிவபெருமான் அங்கே ஏற்றார். அதே போல இங்கே காலத்தினாதர் எப்படி கண்ணப்பர் கொடுத்த அசைவத்தை சைவத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய சிவன் பக்தியால் ஏற்றாரோ, இங்கு சபரிமலையிலும் அப்படித்தான். சபரி என்ற ஒரு கிழவி தான் கடித்து பார்த்து இனிப்பாக இருக்கின்ற பழங்களை மட்டும் காய வைத்து அதை ராமனுக்கு கொடுத்தார். ராமன் சொன்னார், பக்தியோடு எனக்கு கொடுக்கின்ற அந்த பழங்கள் எச்சில் அல்ல, அது மகா பிரசாதம் என்று அதை உண்ணுகிறார். எனவே அந்த சபரி என்ற கிழவிக்குத்தான் மோட்சத்தை கொடுக்கிறார். எனவே பிறப்பு நீங்கு படலம் என்று அந்த படலத்திற்கு கம்பன் பெயரிட்டார். அப்படிப்பட்ட சபரி என்ற அந்த கிழவியின் பெயரால் தான் இந்த மலைக்கே சபரிமலை என்று அழகான பெயர் இடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ராமன் பாதங்களை வைத்த ஒரு அற்புதமான இடம். இங்கே ஐயப்பமார்களெல்லாம் கூடியிருக்கிறார்கள். எப்பொழுது திரு ஆபரண பெட்டி சன்னதிக்குள்ளே வந்து அந்த ஆபரணங்களையெல்லாம் சாஸ்தாவுக்கு ஐயப்பனுக்கு அணிவித்து பிறகு ஐயப்பனுக்கு அலங்காரமாகின்ற ஒரு அருமையான அந்த காட்சியை நாம் எப்பொழுது காண்போம் என்று காத்து கிடக்கிறார்கள். இதற்கு முன் என்ன செய்வார்கள், 18 படியை காணுகின்றோம். இதையெல்லாம் ஒரு முறை கழுவி சுத்தப்படுத்தி விடுவார்கள். எல்லா ஐயப்பமார்களையும் மத்தியானமே இந்த கோயிலில் இருந்து அப்புறப்படுத்தி கோயிலை ஒரு முறை சுத்தப்படுத்தி இந்த ஆபரணப்பட்டி வருவதற்கு முன்பாக தயாராக தூய்மையாக புனிதமாக காத்திருப்பார்கள். அதில் எனக்கு ஒரு பாக்கியம் என்ன என்றால், நான் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக சன்னிதானத்தின் மேலே இருந்து கொண்டு நேர்முக வர்ணனை செய்கின்ற பொழுது நான் அதை கண்டு கழித்தேன். இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, இவ்வளவு மக்களெல்லாம் இருந்தார்கள், இப்பொழுது மக்களையெல்லாம் வெளியேற்றிவிட்டு தூய்மைப்படுத்திவிட்டு 18 படி வழியாக அந்த ஆபரணப்பட்டி வருவதற்கு வகை செய்திருக்கிறார்களே என்று அதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே அந்த அருமையான காவலர்களெல்லாம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி. ஏனென்றால் இது போன்ற பக்தி நிகழ்வுகளெல்லாம் காவலர்கள் தேவைப்படுவதில்லை. காரணம், அவர்கள் தன்னை தாங்களே அடக்கிக் கொள்வார்கள். அடக்குமுறையே இங்கு இருக்காது. ஏனென்றால் பண்பிலும் பணிவிலும் பக்தி இருக்கிறது. எனவே பக்தி வந்து பண்பில் தான் இருக்கிறது, பணிவில் தான் இருக்கிறது, அன்பில் தான் இருக்கிறது. எனவே பக்தி உடையவர்கள் பண்போடு நடந்து கொள்வார்கள். என்ன என்றால் சில நேரத்தில் பரவசப்பட்டு விடுவார்கள். அதுவும் இந்த ஐயப்பமார்கள்லாம் அது ஒரு நிற்கிறார்கள் பாருங்க, இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் 41 நாட்கள் விரதம் இருந்திருக்கிறாங்க இந்த ஐயப்பனை பார்ப்பதற்காக. எனவே அவர்களுக்குள்ள ஒரு வேகம் வருவது இயல்பு. ஆனாலும் விவேகமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அங்கே ஐயப்பனை தரிசிப்பதற்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இந்த சபரிமலையில் என்ன சிறப்புனா, எங்கேருந்து பார்த்தா மகர ஜோதி தெரியும் என்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கு தான் குருசாமி தேவைப்படுவார். ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சபரிமலை பயணம் சொல்கிறது. என்ன என்றால், கூட்டு வழிபாடுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றான். அதாவது தனி மனித வழிபாடு, எல்லா கோயிலுக்கும் தனியாக போய் வழிபடலாம், ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் ஒரு குழுவாக சென்று தான் வழிபடுவார்கள். எனவே ஒற்றுமை அங்கு தேவைப்படுகிறது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு குருசாமிக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு யாரும் எதற்கும் கட்டுப்படுவதே இல்லை. ஆனால் இருமுடியை எடுத்து தலையில் வச்சுட்டா குருசாமி என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். குருசாமி சொல்லாதே செய்யக்கூடாது. இந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு கட்டளை சபரிமலை பயணத்தில் தான் நாம் பார்க்க முடியும். எனவே அருமையாக இங்கே சபரிமலையிலே மேலே சன்னிதானத்திலே இவ்வளவு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையாக இங்கே பூ வேலைப்பாடெல்லாம் செய்திருக்கிறார்கள். கொடிமரம், அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் பூ வேலைப்பாடு மிக அருமையாக ஆவேசமாக இருந்த அத்தனை பக்தர்களும் அடங்கி பணிவோடு 18 படி வழியாக அந்த ஆபரணப்பட்டி வருகின்ற நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கற்பூரம் கொளுத்துவாங்க வரிசையாக அந்த ஆபரணப்பட்டி வரும்போது, ரொம்ப அருமையாக இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த மாலை நேரம், இருள் கவ்வுகின்ற ஒரு நேரம், ஒளி மங்கி இருள் எழுகின்ற ஒரு நேரத்தில்தான் இங்கே ஆபரணப்பட்டி 18 படிக்கு மேலே வரப்போகின்றது. இந்த 18 படிகளுக்கும் 18 தத்துவங்கள், 18 மலைகள், 18 விதமான சிறப்புகள் இருக்கின்றது என்று சொன்னேன்.
இந்த படிகளுடைய சிறப்பை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தில்லையிலே நடராஜ பெருமானுடைய சன்னதியிலே 5 படிகள் உள்ளன. அந்த 5 படிகளுக்கு பேர் பஞ்சாட்சர படிகள்னு பேர். பஞ்சாட்சரம்னா 5 அக்ஷரம், நாம சிவாய. எனவே அந்த பஞ்சாட்சர படிகளில்தான் தில்லையம்பதியிலே நடராஜ பெருமான் மாணிக்க வாசகர் சொல்ல திருவாசகத்தை எழுதினார். எழுதி எங்கே வச்சார்னா 5 படியில் வச்சார். அந்த படியில் இங்கே அழகாக 18 படி, அடுத்ததாக 12 படி எங்கன்னா திருவீழ்மேளையில். திருவீழ்மேளை அந்த ஊரில் 12 படிகள் அந்த கோயில் ஆலயத்தில். 12க்கு என்ன சிறப்பு என்றால், 12 ராசிகள், ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். யாரெல்லாம் திருவீழ்மேளையிலே அந்த இறைவனை வணங்குகிறார்களோ அந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பு கிடைக்கும். ஒரு ஆண்டு முழுவதும் 12 மாதங்களுக்கும் சிறப்பு கிடைக்கும் திருவீழ்மேளையிலே. சபரிமலையிலே 18 படிகள், அடுத்ததாக 60 படிகள் சுவாமி மலையில். சுவாமி மலையிலே ஏரகப்பெருமான் தந்தைக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த ஒரு இடம் அந்த சுவாமி மலை என்று சொல்வார்கள், குருமலை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சுவாமி மலையில் 60 படிகள் இருக்கின்றன. இது என்ன தத்துவம், 60 படிகள் என்றால், 60 ஆண்டுகள் உள்ளன. இப்பொழுது பிளவ ஆண்டு என்று சொல்கிறோம், 60 ஆண்டுகள். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு படிகள் சுவாமி மலையிலே இருக்கிறது. எனவே அந்த படி பூஜை செய்கின்ற பொழுது 60 படிகளுக்கும் கற்பூரம் ஏற்றி பூஜை செய்து திருப்புகள் பாடி வழிபடுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக திருத்தணியில 365 படி. அது என்ன கணக்கு? சபரிமலையில் 18 இருக்குது, தில்லையிலே 5 இருக்குது, திருவிழிமேளையிலே 12 இருக்குது. 365 திருத்தணியில் ஏன் இருக்குன்னா, ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள். எனவே ஒரு மனிதன் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால் 365 நாட்களும் அவனுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். அப்படி அமைய வேண்டும் என்பதற்காக 365 படிகளிலும் 1ஆம் தேதியன்று கற்பூரம் ஏற்றி ஒரு திருப்புகழ் பாடி, ஏனென்றால் நினைத்ததை அளிக்கும் மனத்தையும் உருக்கும் திருப்புகழ் என்று அழகாக சொன்னார். யாரெல்லாம் அந்த திருப்புகழை பாடுகிறார்களோ அவர்களுக்கு நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அப்படி 365 நாட்களும் சிறப்பாக அமைவதற்காக திருத்தணியிலே திருப்புகழ் பாடி 365 படிகளுக்கும் பூஜை செய்வார்கள். அப்படி இந்த படிகளுடைய தத்துவத்தை எடுத்துக்கொண்டால், 5, 12, 18, 60, 365 என்று படிகள் இருப்பதை காணலாம். இங்கு சன்னிதானத்தை நோக்கி இப்பொழுது மாலை மங்கி இரவு நேரம் வந்துவிட்டதினாலே கற்பூரத்தை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். எனவே இங்கே தீப்பந்தம் பிடிப்பார்கள், தீவெட்டி என்று சொல்வார்கள். அந்த தீப்பந்தம் பிடித்து கொண்டு ஐயப்பனுக்கு குடை, சாமரம் இதெல்லாம் சின்னங்கள். ஒரு ராஜா வெளியில் கிளம்பினாலும் அல்லது கடவுள் வெளியில் கிளம்பினாலும் அந்த ராஜாவுக்கு முன்னால் செல்லக்கூடியது குடை, அப்புறம் சின்னங்கள். அதுபோல் இங்கே ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு முன்னால், 18 படிகளுக்கு முன்னால் குடை, சாமரம் போன்ற சின்னங்களெல்லாம் நிற்கின்றன. அந்த ஆபரண பெட்டியை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 18 படி நல்ல செங்குத்தாக இருக்கும். பலமுறை ஏறியவர்களுக்கு தெரியும், அவ்வளவு எளிதாக ஏறிவிட முடியாது. சாதாரண படிகள் என்றால் உயரம் குறைவாக இருக்கும், ஆனால் 18ஆம் படி என்பது சற்று உயரம் அதிகமாக இருக்கும். அப்படி 18ஆம் படியிலே இங்கே அழகாக மக்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆபரணப்பட்டி எப்படி மேலே வரப்போகிறது என்பதை இங்கே ஆர்வத்தோடு ஐயப்பமார்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சபரிமலைக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், எல்லா நாளும் இந்த கோயில் திறந்திருக்காது. மற்ற கோயில்களுக்கு எப்பொழுது நினைத்தாலும் போய்விடலாம். ஏனென்றால் இந்த கோயிலுக்கு மட்டும் விரதம் உள்ளவர்கள்தான் வர முடியும். அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு என்ன என்றால்,
இருமுடி யார் தலையில் இருக்கிறதோ அவரை மட்டும்தான் பதினெட்டாம் படியில் ஏற்றுவாங்க. அதாவது இருமுடி இல்லாதவங்கள பதினெட்டாம் படியில் ஏற்ற மாட்டார்கள். அவங்க வேறு வழியாக வந்து ஐயப்பனை பார்க்கலாம், ஐயப்பனை பார்க்கலாம், ஆனால் பதினெட்டாம் படியில் ஏற முடியாது. இது இன்று வரை மிக அழகாக இந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் முன்முடி பின்முடி என்று இரண்டு முடி இருக்குது இருமுடியில். இந்த முன்முடியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்றால், ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக தேங்காயிலே நெய்யை நிரப்பி எடுத்து கொண்டு வருவார்கள். ஐயப்பனுக்கான ஒரு தேங்காய், அரிசி, பருப்பு, அன்னதானம் செய்வதற்காக இதையெல்லாம் முன்முடியில் வைத்திருப்பார்கள். பின்முடியிலே என்ன வைத்திருக்கிறார்கள் என்றால், மனிதர்கள் இவங்க சாப்பிடுவதற்கான ஆத்மா, அதாவது நம்முடைய ஜீவாத்மா சாப்பிடுவதற்காக பின்முடியிலும், பரமாத்மாவுக்கு படைப்பதற்காக முன்முடியிலும் ஆக இரு முடி கட்டிக்கொண்டு ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு வருபவர்களுக்குத்தான் பதினெட்டாம் படியின் மேலே ஏற உரிமை உண்டு. அப்படிப்பட்ட அற்புதமான பதினெட்டாம் படியில்தான் இப்பொழுது அந்த ஆபரணப்பட்டி மேலே ஏற இருக்கிறது. இந்த பதினெட்டாம் படிக்கு தந்திரிகள் பூஜை செய்கின்ற ஒரு காட்சி இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. அதற்கு பதினெட்டு படியிலும் விளக்கேற்றி வைப்பார்கள், பதினெட்டு படியிலும் கற்பூரம் ஏற்றி வைப்பார்கள், ஒவ்வொரு படிக்குமாக பூஜை செய்து கொண்டே வருவார்கள். பதினெட்டு படிக்கும் பூஜை செய்வாங்க. எனவே ஆண்டவனுக்குத்தான் ஆலயத்தில் எல்லா கோயிலையும் பூஜை செய்வாங்க, ஆனால் இங்கே ஐயப்பனுடைய ஆலயத்தில் மட்டும்தான் படிகளே இறைவனாக கருதப்பட்டு படிகளுக்கே பூஜை செய்கிறாங்க. இதை மிக அழகாக நம்முடைய சிவவாக்கியர் சொல்லுவார், ஓசை உள்ள கல்லை உடைத்து இரண்டாய் செய்துமே பூசணைக்கு உரிய கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர். வாசலில் ஒரு கல்லை மிதிக்கிறீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல்லு சொல்லுமே. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. இதில் என்ன செய்தியை சொல்கிறார் தெரியுமா? எப்பா ஒரே கல்லை தான்ப்பா பாதி எடுத்து படிக்கல்லாக அவன் சிற்பி செய்தான், மீதியை எடுத்து கடவுளாக செய்தான், ஒரே கல் தான் இரண்டும். ஆனால் அந்த ஒரு கடவுளாக செய்த கல்லை துதிக்கிறீர்கள், படியாக செய்த கல்லை மிதிக்கிறீர்கள். எனவே கல் என்பது ஒன்றுதான், ஆனால் அது இருக்கும் இடம்தான் வேறு என்று அழகாக சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர் சொல்லுவார். அதே போல இந்த பதினெட்டாம் படிக்கு முன் வருவதற்கு முன்பாக கற்பூரத்தை ஆரத்தியாக காட்டுகின்ற ஒரு காட்சி. இது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. இந்த கற்பூரத்தை வைத்து ஆழத்தை எடுப்பதைப் போல அதை காட்டுவார்கள், அந்த ஆபரணப்பட்டியை வரவேற்கின்ற ஒரு காட்சி. மேலே கற்பூர ஆழி என்ற ஒன்றே இருக்குது. அது என்ன கற்பூர ஆழினா, எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும், நிரப்பப்படாத ஏழையின் வயிறை போல அது எப்பொழுதும் பசித்து கொண்டே இருக்கும் இந்த கற்பூர ஆழி. அதை வந்து அணைக்கவே முடியாது. ஏன் அப்படி அணையாத பேரெடுப்பு? வள்ளர் பெருமானார் வடலூரில் ஏற்றி வைத்த அணையாத அடுப்பை போல இங்கே ஐயப்பன் கோயிலையும் கற்பூர ஆழி அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்கிறாங்கல்ல, இந்த நெய் அபிஷேகம் செய்த பிறகு அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயை நெய் தேங்காயை எடுத்து இந்த கற்பூர ஆழியில் போட்டுருவாங்க. எனவே கற்பூர ஆழியில் போடப்பட்ட அந்த நெய் தேங்காய் எரிந்து கொண்டே இருக்கும். அது நெய் கலந்ததுனால நீண்ட நேரம் இருந்து கொண்டே இருக்கும். சன்னதிக்கு எதிரில் பதினெட்டாம் படிக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு காட்சி, பெரிய யாகம் மாதிரி எழுந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் கற்பூர ஆழி என்று பெயர். எனவே சாதாரணமாக வீட்டில் பதினெட்டாம் படி பூஜை செய்து ஐயப்ப பூஜை செய்கின்றவர்கள் கூட அந்த ஐயப்பனுக்கு பதினெட்டு படிக்கும் கற்பூரம் ஏற்றி வைத்து வணங்குவார்கள். மிகவும் வேகமாக அந்த ஆபரண பெட்டி வருகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இந்த அருமையான ஒரு காட்சியிலே இரண்டு பக்கமும் குடை சின்னங்களெல்லாம் இருக்கின்றன. இந்த தேவசம் போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஆலய நிர்வாகத்தை சார்ந்தவர்களெல்லாம் அதை முன்னிருந்து அந்த மூன்று பெட்டிகளையும் வாங்கி கொண்டு வருகின்றார்கள். அதை மிகவும் பொறுப்போடு மேலே சன்னிதானத்திலே தந்திரியிடம் அளிப்பார்கள். அவர்கள்தான் அதை சாத்துகின்ற உரிமை உள்ளவர்கள். எனவே இது பந்தள மகாராஜா செய்த ஒரு ஏற்பாடு. ஆண்டுகள் பல ஆனாலும் எந்த மாற்றமும் இன்றி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அற்புதமான பூஜைகள். பந்தளம் எங்கே இருக்கிறது? அரண்மனை. அந்த அரண்மனையிலிருந்து
அந்த மன்னன் கொடுத்த அணிகலன்கள், அதாவது நகைகள். நகை என்ற சொல்லுக்கு அருமையான தமிழில் இரண்டு பொருள் உண்டு. அணிந்து கொள்வதற்கும் நகை என்றுதான் பெயர். முகத்திலே இருக்கக்கூடிய புன்சிரிப்புக்கும் நகை என்றுதான் பெயர். யார் ஒருவன் உள்ளத்திலே கள்ளம் இல்லையோ அவனுக்கு புன் நகை வரும். அதுபோல இங்கே நகை என்று சொன்னால் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக இந்த நகைகளை, ஆபரணங்களை எல்லாம் பெட்டியில் வைத்து அங்கே திரு ஆபரண பெட்டி என்று அழகாக சொல்வார்கள். சாதாரண பெட்டிக்கு வந்து நகை பெட்டின்னு சொல்லுவோம் வீட்டில், ஆனால் ஐயப்பனுக்கு சாப்பிட்டுகின்ற இந்த பெட்டிக்கு திரு ஆபரண பெட்டி. என்றால் இறைவன் இருக்கின்ற இடத்துக்கெல்லாம் ஒரு அடைமொழி கொடுப்பாங்க, சிராப்பள்ளின்னு தான் பேர். ஆனால் அங்கு இறைவன் தாய்மானவன் குடிகொண்டதனால திருச்சிராப்பள்ளி. எனவே ஒரு திரு சேர்த்தாங்க, இடைமருதூர் தான் பேர், அதுக்கு ஒரு திரு சேர்த்து திரு விடைமருதூர். அதுபோல் ஆபரண பெட்டி தான் பேர், திரு ஆபரண பெட்டி. எனவே அது இறைவனுக்கு உகந்த ஒரு பொருளாக இருக்கின்ற பொழுது அதற்கு மதிப்பும் மரியாதையும் கூடி விடுகின்ற ஒரு அருமையான காட்சியை பார்க்கின்றோம். சரங்குத்தியிலிருந்து சன்னிதானத்தை நோக்கி மிக வேகமாக பக்தர்களெல்லாம் வருகிறார்கள். அந்த ஆபரண பெட்டியை மிக அழகாக பின்னால் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். கற்பூரத்தை ஆரத்தியாக சுழற்றி கொண்டே வருகின்ற ஒரு காட்சியையும் காணுகின்றோம். மிகச்சரியாக அந்த ஆபரணங்களை எல்லாம் போட்டு ஐயப்பனுக்கு தீப ஆராதனை ஆகின்ற பொழுது நேர் எதிரிலே பொன்னம்பல மேட்டிலே, ரொம்ப அற்புதமான ஒரு இடம், அந்த பொன்னம்பல மேட்டிலே தான் அந்த ஜோதி தெரிகின்ற ஒரு காட்சியை காண முடியும். அதை விளக்கு என்று, மகர விளக்கு என்று கூட அழகாக சொல்லுகிறார்கள். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் உள்ளே வேதனை மாறும். திருமூலர் சொல்வார், விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் அப்படின்னா, ஒரு விளக்கை ஏற்றி வைத்தா அங்குள்ள இருட்டெல்லாம் போய்விடும். அறியாமை என்பது இருட்டு, விளக்கு என்பது ஒரு ஞானம். எனவே மகர விளக்கை காண வருகின்ற பக்தர்களெல்லாம் ஞானம் பெற்றவர்கள். பந்தம் கொளுத்தி கொண்டு ஏன் வருகிறார்கள்னா, அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது. எனவே மின்சாரம் இல்லாததுனால அந்த தீப்பந்தத்தினுடைய வெளிச்சத்தில் தான் வருவார்கள். இன்றைக்கும் ஆலயங்களிலே சுவாமி புறப்பாடு செய்கின்ற பொழுது அந்த தீப்பந்தங்கள் எடுத்துக்கொண்டு வருகின்ற காட்சியை காணுகின்றோம். அந்த ஆபரணப்பட்டிக்கு அது இணையாக பக்தர்களும் அதோடு ஓடி வருகின்ற ஒரு காட்சியை இங்கே காணுகின்றோம். சன்னிதானத்திற்கு நேர் எதிரிலே பின்னாலே அந்த தீவெட்டிகளெல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த தீப்பந்தத்தினுடைய ஜோதி ஒளியிலே ஆபரணப்பட்டி 18 படியை நோக்கி செல்லுகின்ற ஒரு அருமையான காட்சி. எனவே மண்டல பூஜை முடிந்து இப்பொழுது மகர ஜோதி நடக்கின்றது. எனவே இன்றைய மகர சங்கராந்தி இந்த மகர ஜோதியை காண்பதுதான் இந்த அருமையான பூஜையினுடைய மிக உச்சகட்டமான சிறப்பு. இந்த மண்டல பூஜையெல்லாம் தனி கிடையாது, ஏன்னா ஒரு நாளும் நெய் அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் மகர விளக்குக்கு மட்டும் அந்த மகர ஜோதியை காண்பது தான் மிகச்சிறப்பு, தனி கிடையாது, ஏன்னா ஒரு நாளும் நெய் அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் மகர விளக்குக்கு மட்டும் அந்த மகர ஜோதியை காண்பது தான் மிகச்சிறப்பு. இந்த மகர ஜோதியை பார்த்து விட்டால் மறுபிறப்பில்லை என்பது ஒரு அருமையான வாசகம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவு என்று அப்பர் பெருமான் தேவாரத்தில் பாடினார். அந்த விளக்குன்னா அந்த மகர விளக்கு, இல்லக விளக்கு. வீட்டில் நாம் அந்த ஜோதியை ஏற்றி வைத்துத்தான் வழிபடுகின்றோம். அற்புதமான ஒரு 18 காட்சியை நாம் கண்ணார காணுகின்றோம். மிக உயர்ந்த ஒரு இடம், மனிதன் வாழ்க்கையில் உயர வேண்டும் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு உயரமாக இந்த 18 படிகளையும் அமைத்திருக்கிறார்கள். வாழ்க்கையிலே மனிதன் உயர வேண்டும் என்றால் தபம் செய்ய வேண்டும், எனவே அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும், அறம் செய்ய வேண்டும், பாவம் செய்யக்கூடாது என்ற, பாவம் செய்தவன் படுத்து விடுவான் விழுந்து விடுவான், ஆனால் புண்ணியம் செய்பவன் உயர்ந்து விடுவான், அவனை உயர்த்துவது படிகள். எனவே அந்த தத்துவத்தை தான் வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத சோபான படத்தில் இருக்கக்கூடிய ஏணி காட்டுகிறது. ஏணின்னா என்ன, மனிதனை மேலே ஏற்றுவது ஏணி. பரமபத அந்த விளையாட்டில் கூட முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்தார்கள், பாவம் செய்தவன் பாம்பில் இறங்குவான், புண்ணியம் செய்தவன் ஏணியில் ஏறுவான் என்று. அதுபோல 18 படியிலே புண்ணியம் செய்தவர்கள் தான் அந்த படிகளில் ஏற முடியும். எப்படி இருமுடி இருப்பவர்கள் தான் மேலே ஏற முடியுமோ, அப்படி புண்ணியம் செய்தவர்கள் தான் சபரிமலைக்கு செல்ல முடியும்.
ஏனென்றால் பல பேரால் விரதம் இருக்க முடியாது. நான் சில பேரிடம் கேட்டிருக்கிறேன், இந்த ஆண்டு ஏன் நீங்கள் போகலன்னா என்னால் விரதம் இருக்க முடியாது, உடம்பு அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே எல்லாராலும் அவ்வளவு எளிதாக அந்த விரதம் இருந்து ஐயப்பனை காண செல்வது என்பது இயலாது. எனவே இந்த அற்புதமான ஐயப்பனுடைய ஒரு வரலாற்றையும் ஐயப்பனுடைய மகர ஜோதியும் சிந்திக்கின்ற பொழுது பல்வேறு விதமான செய்திகளை எல்லாம் நாம் காணுகின்றோம். இந்த ஐயப்பனுடைய அருள் வரலாறு இன்றல்ல நேற்றல்ல, பரசுராமர் ஸ்தாபித்த காலத்திலிருந்து இது தொடர்ந்து வளர்ந்து உயர்ந்து வந்திருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அதாவது ஆடிக்கொண்டே வருகிறாரே அந்த மூன்றாவது பெட்டி, அதில் தான் இந்த கொடியெல்லாம் இருக்கின்றது. ஐயப்பனுக்கு அந்த சாமரம் போன்ற கொடிகள் எல்லாம் இருக்கின்றது. முதல் பெட்டியிலே தான் நகைகள் ஆபரணங்கள் இருக்கின்றன. நடுவில் வருகின்ற அந்த பெட்டியிலே தான் பூஜைக்குரிய அந்த பாத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. மணி, அந்த கிண்டி போன்ற அந்த பூஜைக்குரிய பாத்திரங்கள் எல்லாம் நடுவிலே வருகின்ற பெட்டியிலே இருக்கின்றது. முதலிலே இருக்கின்ற பெட்டியிலே திரு ஆபரணங்கள், மணிகண்டனுக்கு சூட்டுகின்ற அற்புதமான அந்த அலங்கார ஆபரணங்கள்லாம் இருக்கின்றது. மிக அருமையான ஒரு காட்சி. 18 படியின் மேலே திரு ஆபரணங்கள் எல்லாம் வருகின்ற ஒரு அருமையான காட்சி. எவ்வளவு உயரமாக இருக்கின்ற படியை பாருங்கள். அந்த உயரமாக இருக்கின்ற படி மிக எளிதாக அந்த ஆபரண தாங்கிகள் அதை எடுத்து செல்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இருமுடியை வைத்து கொண்டிருப்பவர்கள் எதையும் பிடிக்காமலே ஏறுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆவேசம் வரும். இந்த 18 படியை பார்த்த உடனே ஒரு ஆவேசம். எண்ணற்ற ஊடகங்கள் எல்லாம் அந்த ஆபரண பெட்டியை நேரலையிலே அவர்கள் நம்முடைய அற்புதமான புது யுகம் தொலைக்காட்சியிலே காட்டுவதைப் போல அவர்களெல்லாம் நேரலையாக இதை காட்டுவதை நாம் பார்த்து மகிழ்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள ஐயப்ப பக்தர்களெல்லாம் இந்த கண்கொள்ளாத காட்சியை கண்டு அவர்கள் நெகிழ்ந்து போவார்கள். பரவசத்துக்குரிய ஒரு அருமையான காட்சி இது. இப்பொழுது 18 படி மேலே ஏறி அந்த திரு ஆபரணப்பட்டி சன்னதியை நோக்கி உள்ளே செல்லக்கூடிய ஒரு காட்சியை காணுகின்றோம். அந்த ஐயப்பனுடைய ஆலயம் சின்ன ஆலயம், அது அழகான பொற்கோயில் என்று சொல்லுவார்கள். அந்த பொற்கோயில் ஆலயத்திலே இந்த ஐயப்பனுக்கு அந்த அலங்காரமான அந்த பெட்டிகளை எல்லாம் தந்திரியும் அந்த மேல் சாந்தியும் சேர்ந்து அதை வாங்கி கொள்கின்ற ஒரு காட்சி. ஏன்னா அவர்கள் தான் பூஜை செய்வதற்கான உரிமை உள்ளவர்கள். இந்த பூஜை செய்வதற்கான உரிமை உள்ளவர்கள் தான் அதை பெற்றுக்கொண்டு அதை உள்ளே சென்று அந்த பெட்டியை திறந்து அந்த ஐயப்பனுக்கு அதை சாத்துவார்கள். எனவே சன்னதிக்குள்ளே ஐயப்பனுக்கு முன்னால் அந்த பெட்டிகளெல்லாம் இப்பொழுது செல்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். மூன்றாவது அந்த பெட்டி, மூன்றாவது பெட்டி, முதல் பெட்டி, இடையிலே இருக்கின்ற பெட்டியெல்லாம் அந்த கூட்டத்திற்கு நடுவே இப்பொழுது சன்னதியிலே நாம் இருக்கின்றோம், காணுகின்றோம். சன்னதியிலே இருக்கக்கூடிய அந்த தாழமன் குடும்பத்தினர் அவர்கள்தான் அந்த மேல்சாந்தியோடு சேர்ந்து அந்த பெட்டியை அவர்கள் மிகவும் பக்தி பரவசத்தோடு வாங்கி கொள்கின்ற ஒரு நல்ல காட்சி. இங்கேயும் ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு முன்னால் இங்கே மேல்சாந்திக்கு பக்கத்திலே பல பக்தர்களெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஆபரண பெட்டி மிகவும் பயபக்தியோடு அவர்கள் பெற்றுக்கொண்டு ஐயப்பனுடைய அந்த சன்னதிக்குள்ளே அந்த மேல்சாந்தியிடமும் தந்திரியிடமும் தருகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இது வந்து ஒரு அருமையான நேரலை காட்சி. எனவே அங்கு போனால் கூட இதை நாம் இவ்வளவு அருகிலே சென்று காண முடியாது. இப்பொழுது திரை போட்டு விடுவார்கள். திரை போட்டு அந்த ஐயப்பனுக்கு அவ்வளவு அணிகலன்களையும் சாத்துவார்கள். பொற்கதவு சாத்தப்பட்டது. இதுபோல அந்த திரை போட்ட உடனே திருப்பதியில் போயிருக்கிறார் யாரு, அருமையான ஒரு இசைப்பாடகர் தியாகராஜ சுவாமிகள். அந்த திரை போட்ட உடனே ஒரு பாடல் பாடுகிறார், திரை தீயக்கராதா அப்படின்னு தெலுங்கில் ஒரு கீர்த்தனை பாடிய உடனே திரை விலகியதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கீர்த்தனையை நாம் பார்த்தா திருப்பதியில் தியாகராஜ சுவாமிகள் போன உடனே திரை போடலை, அவருடைய மனதிலே இருக்கக்கூடிய மாயத்திரை அகல வேண்டும் என்றுதான் பாடிக்கிறார். நான் மனசுலோனி திரை தீயக்கராதா அப்படின்னு அந்த கீர்த்தனை வருகிறது. என் மனதிலே இருக்கக்கூடிய மாயத்திரை அகன்றால் பெருமாளே உன்னை தரிசிக்கலாம் என்பது. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு விதமான மாயை இருக்கிறது. இப்போ தேங்காயினுடைய தத்துவம் என்ன, மூன்று வகையான ஓடு இருக்கு. மேலே ஒரு தோல் இருக்கிறது,
அந்த தேங்காய்க்கு அடுத்ததாக நார் இருக்கிறது. அதற்குள்ளே தேங்காய்க்குள்ளே ஒரு ஓடு, கடுமையான ஓடு இருக்கிறது. இந்த ஓட்டுக்கு உள்ளே தான் பருப்பாக தேங்காய் இருக்கிறது. அது யார் என்றால் அதான் பரமாத்மா. அதுக்குள்ளே என்ன இருக்கிறது? தண்ணீர் இருக்கிறது, இளநீர். அது என்ன? ஜீவாத்மா. அப்போ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் உள்ளுக்குள்ளே அந்த பருப்பும் தண்ணீருமாக இருக்கின்றாலும் ஒன்றோடு ஒன்று சேருவதில்லை. காரணம், இந்த ஆன்மா அந்த ஜீவனை, அதாவது ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை அடைவதற்கு பக்தி செய்ய வேண்டும். இதுபோல விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்து நடந்து சென்று நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி செல்ல வேண்டும். திருமூலர் சொல்வதைப் போல பாட வேண்டும், பாடி பரவசப்பட வேண்டும், ஆட வேண்டும், உள்ளத்தை உருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா என்னாகும், பரமாத்மாவை பார்த்து விடுவார்கள். சாதாரண தேங்காயில் உள்ளே இருக்கக்கூடிய இளநீர், அந்த பருப்பு, பருப்பு என்பது பரமாத்மா என்று சொன்னேன், உள்ளே இருக்கக்கூடிய இளநீர் என்பது ஜீவாத்மா சொன்னேன், அது ரெண்டும் ஐக்கியமாகிவிட்டால், அந்த இளநீரையெல்லாம் பருப்பு ஏற்றுக்கொண்டு விட்டால் கொப்பரை ஆகி விடுகிறது, ஓட்டில் இருந்து பிரிந்து விடுகிறது. கொப்பரை தேங்காய்க்கு என்ன சிறப்பு? ஐயப்பனுக்கு எதில் கட்டு நிறைக்கிறார்கள் என்றால் கொப்பரை தேங்காய். அதனுடைய தத்துவம் என்ன? உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு ஜீவாத்மா உணர்ந்து கொண்டு விட்டால் சீவன் வேறு சிவன் வேறு என்பது அறியார். சீவனை சிவன் அறியாதார். சீவனை சிவன் அறிந்த பின் சீவனுக்குள் சிவன் ஆயிட்டிருப்பாரே திருமூலர் திருமந்திரம். சீவன் என்பது உயிர், சிவன் என்பது பரமாத்மா. அதாவது தேங்காயும் இளநீருமாக இருக்கிறது. சாதாரணமாக தேங்காய் சில காய் அழுகி போய்விடும். அழுகி போனால் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதே தேங்காய் உள்ளுக்குள்ளே ஜீவன் சிவனை அறிந்து கொண்டு விட்டால் ஓட்டிலிருந்து தனியாக வந்து கொப்பரைக்காயாக ஆட்டினால் உள்ளே தெரியும். அதுதான் ஐயப்பனுடைய தத்துவம். எனவே அந்த கொப்பரை தேங்காயாக நீ மாற வேண்டும். அப்படி மாறிவிட்டால் மேலே இருக்கக்கூடிய மூன்று இருக்க, தோல், நார், தேங்காய் ஓடு, ஆணவம், கண்மம், மாயை விலகிவிடும். அதே தத்துவம் தான் சின்முத்திரை ஐயப்பன் காட்டுறாரு. இப்படி சின்முத்திரை தட்சிணாமூர்த்தியை போல காட்டுவார் ஐயப்பனும். தட்சிணாமூர்த்தியை பார்த்தீர்கள் என்றால் தென்முக கடவுள், இந்த தென்முக கடவுள் இப்படிதான் கையை வச்சிருப்பார். என்னன்னா, இவர்தான் பரமாத்மா, இவர்தான் ஜீவாத்மா மனிதன். இந்த பரமாத்மாவோடு ஜீவாத்மா சேர்ந்து விட்டால் ஆணவம் கண்மம் மாயை தனியாகிவிடும். இல்லை என்றால் மனிதனுக்கு ஈகோ, நான் ஆணவம், நான் என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது. கண்மம், கர்ம விதிப்பலன், மாயை அஞ்ஞானம், இது மூன்றும் ஆத்மாவோட சேர்ந்து இருக்கு பாருங்க. ஆனால் பரமாத்மாவை உணர்ந்து கொண்ட சித்தர்களுக்கெல்லாம் மூன்றும் பிரிந்துவிடும், ஆணவம் கண்மம் மாயை. இதைத்தான் ஐயப்பனும் காட்டுகிறார் தட்சிணாமூர்த்தியை போல. சின்முத்திரை என்று பெயர். பரமாத்மாவை உணர்ந்து கொண்ட சித்தர்களுக்கெல்லாம் மூன்றும் பிரிந்துவிடும், ஆணவம் கண்மம் மாயை. இதைத்தான் ஐயப்பனும் காட்டுகிறார் தட்சிணாமூர்த்தியை போல. சின்முத்திரை என்று பெயர். நல்ல ஐயப்பனை உற்று நோக்கினீர்கள் என்றால் இந்த கட்டை விரலோடு இந்த விரலை ஒட்டி கொண்டிருக்கும், இதுக்கு சின்முத்திரை என்று பெயர். இந்த சின்முத்திரையைத்தான் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் அக்கிரந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுவாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவர் தட்சிணாமூர்த்தி. அதாவது வாயால் சொல்லலை. ஐயப்பன் கூட உபதேசம் என்ன பண்ணுறாருன்னா தத்துவமசி. ஐயப்பனுடைய உபதேசம் மக்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால் தத்துவமசி. சாம வேதத்தினுடைய அற்புதமான வாக்கியம் தத்துவமசி. மேலே ஐயப்பன் கோயிலில் எழுதியிருக்கு, நிறைய பேர் அதை கவனிக்கவே மாட்டாங்க. மேலே ஐயப்பன் கோயிலில் எழுதியிருக்கக்கூடிய வாசகம் என்ன என்றால் மலையாளத்தில் தத்துவமசி. அது என்ன பொருள்? அதற்கு சாம வேதத்தில் உள்ள மகா வாக்கியம் அது. அப்படி என்ன பொருள்? அதற்கு நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிவிடுகிறாய். தத் அது, துவம் நீ, அசி ஆகிறாய். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக, நான் நல்லவனாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் நான் நல்லவனாக ஆகிவிடுவேன், எனக்கு இந்த நல்லவனே வேண்டாம், நான் அசுரனாக மாறிவிடுகிறேன், நான் ரவுடியாக மாறிவிடுகிறேன்னா நீ ரவுடி ஆகிடுவேன். இதை மிக எளிதாக திருக்குறளிலே எண்ணிய எண்ணிய ஆங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் 666 திருக்குறள். அதே விஷயம்தான்,
நீ எதை நினைக்கிறாயோ அது ஆகிறாய். நான் ஒரு பெரிய விளையாட்டு வீரனாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் விளையாட்டு வீரன் ஆகுவாய். நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என்று உழைத்தால் ஆகிவிடுவாய். ஞானியாக வேண்டும் என்று நினைத்தால் ஞானம் பெற்று விடுவாய். எனவே நீ எதை நினைக்கிறாயோ அது ஆகிவிடுகிறாய். தத்துவம் அசி. இந்த மகா வாக்கியத்தில் தான் நமக்கு ஐயப்பன் உபதேசிக்கிறார். இதைத்தான் ஐயப்பனுடைய ஆலயத்தில் மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். மேலே எழுதியிருப்பாங்க, தத்துவமசி என்றால் அது நீ ஆகிறாய். அதாவது நீதான் உனக்கு தலைவன், உனக்கு வேறு யாரும் தலைவனும் பகைவனும் கிடையாது. மிக அழகாக பகவத்கீதையிலே கண்ணன் சொல்கின்ற ஒரு அருமையான வார்த்தை, உலகத்திலே உனக்கு நண்பன் யார், உலகத்திலே உனக்கு எதிரியார் தெரியுமா? உலகத்திலே உனக்கு சிறந்த நண்பன் நீதான், உலகத்திலே சிறந்த எதிரி நீதான். நன்மை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது உனக்கு நீயே நண்பனாக இருக்கிறாய். ஆனால் தீமை செய்கின்ற பொழுது உனக்கு நீயே பகைவனாக மாறிவிடுகிறாய். இதுதான் பகவத்கீதையினுடைய வாக்கியம். இதைத்தான் திருமூலரும் சொல்கிறார், தனக்கு நட்டானும் நண்பனும் எதிரியும் தனக்கு தானே. அதாவது எனக்கு எதிரி என்பவன் வெளியில் கிடையாது, எனக்குள்ளே தான் இருக்கிறார். என்னுடைய எண்ணங்கள் தான் நல்லதை எண்ணுகின்ற பொழுது நான் எனக்கு நண்பனாக இருக்கிறேன். ஆனால் தீயதை எண்ணுகின்ற பொழுது நானே எனக்கு தீயவனாக எதிரியாக மாறிவிடுகிறேன். இதைத்தான் அற்புதமான இந்த ஆலயத்திலே தத்துவமசி என்ற மகா வாக்கியமாக சாம வேதத்திலே இருக்கக்கூடிய மகா வாக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயப்பன் பக்தர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்வதும் அதுதான். எனவேதான் ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு செல்பவர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக போவாங்க, மற்ற கோயில்களுக்கெல்லாம் தனித்தனியாக போவாங்க. ஆனால் ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு தனியாக போகிறவங்களே இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அந்த பக்தி, அந்த பக்தியோடு இருக்கின்ற பொழுது ஒருவர் மற்றொருக்கு உதவி செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும். இந்த ஐயப்பனுடைய ஒரு விரதத்திலேயே மிக முக்கியமானது அன்னதானம். அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா என்று சொல்வார்கள். அன்னதானம் செய்ய வேண்டும். சில குருசாமிகள் அன்னதானத்தைத்தான் பிரதானமாக செய்வார்கள், பம்பையில் வைத்து செய்வார்கள். பெரும்பாதைகளை வருகின்ற பொழுது அங்கங்கு தாவளம் அமைத்து, தாவளம்னா டென்ட் அமைப்பாங்க, டென்ட் அமைத்து 24 மணி நேரம் அன்னதானம் செய்து கொண்டே இருப்பார்கள் சில ஐயப்பன்மார்கள். எனவே மற்றவர்களுக்கு உதவி வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதைத்தான் ஐயப்பன் நமக்கு அந்த குழுவாக சென்று ஐயப்பனை வழிபடுகின்ற ஒரு தன்மையில் காட்டுகின்றார். அந்த குழுவாக செல்லுகின்ற பொழுது மற்றவர்களை இதோ அற்புதமான தீப ஆராதனை காட்சியை நாம் காணுகின்றோம். இந்த நேரத்தில்தான் ஐயப்பனுக்கு ஆபரணங்களை எல்லாம் அணிவித்து தீப ஆராதனை ஆகின்ற ஒரு காட்சியை இப்பொழுது நாம் காணுகின்றோம். சன்னதியிலே இருக்கின்றவர்களும் சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்று ஐயப்பனை மணி ஓசை முழங்க ஐயப்பனுடைய அலங்கார தீப ஆரத்தியை எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயப்பனுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய அருமையான மணி, ஆலய மணி முழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைவருடைய உள்ளத்திலும் இத்தனை நாட்கள் நான் விரதம் இருந்து இந்த அருமையான காட்சியை காண்பதற்கல்லவா தவம் கிடந்தேன் என்று அந்த ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான தருணத்தை நான் பார்க்கின்றோம். இங்கே சன்னதியிலே உள்ளே இருந்து கொண்டு தீப ஆராதனை காட்டுகின்ற அதே நேரத்தில்தான் அங்கே பொன்னம்பல மேட்டிலே அந்த விளக்கும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் இனி காண இருக்கின்றோம். அதுபோல வானிலே மகர ஜோதி இருக்கக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் காண இருக்கின்றோம். ஏனென்றால் மேகங்கள் சூழ்ந்திருந்தால் நம்மால் காண முடியாது, ஏன்னா மேகத்தில் வந்து அந்த நட்சத்திரங்கள்லாம் மறைந்துடும். எனவே அதை காண வேண்டும் என்றாலும் நமக்கு ஒரு புண்ணிய பலம் இருக்க வேண்டும். இங்கே ஐயப்பமார்களெல்லாம் தீப ஆராதனை காட்சி. இதற்காகத்தான் இவ்வளவு வழி நடந்து இவ்வளவு விரதம் இருந்து ஐயப்பன் ஆலயத்திற்கு முன்னால் வந்து நிற்கின்றார்கள். ஐயப்பா, இந்த உலகத்தை காப்பாற்று, இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற துயரெல்லாம் நீங்க வேண்டும், இந்த உலகத்திலே நீ ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும், இந்த ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அருமையாக சொன்னார்கள். சர்வே ஜனாகா சுகினோ பவந்து. அதாவது வேதம் என்ன சொல்கிறது என்றால் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே. எல்லா உயிர்களும் பக்தி உடையவன் வந்து தனக்கு மட்டும் வேண்டிக்க மாட்டான். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள், மனிதன் மட்டுமல்ல,
உயிரினங்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார். அப்படிதான் ஐயப்பனுடைய இந்த அலங்கார அற்புதமான கற்பூரஹாரத்தி வேளையிலே பக்தர்களெல்லாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி நாம் காணுகின்றோம். இந்த அருமையான வேளைதான் மிக முக்கியமான ஒரு தருணம். எல்லாருடைய கவனமும் எதிரிலே இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பல மேட்டின் பக்கம் அங்கே அவர்கள் பார்வை சென்று கொண்டே இருக்கும். இதே நேரத்தில்தான் அங்கேயும் அந்த மகர விளக்கு மகர ஜோதி என்பதை நாம் காண முடியும். எனவே இப்பொழுது தீப ஆராதனை காட்சி முடிந்தது. இப்போ பக்தர்களுக்கெல்லாம் அடுத்ததாக பிரசாதம் வழங்குகின்ற காட்சி. இதோ இந்த கற்பூரம்தான் எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி. ஆனால் மிக அருமையான அந்த ஜோதி பொன்னம்பலம் மேட்டிலே அந்த ஜோதி காட்சியை நாம் காணுகின்றோம். மிக நம்பிக்கை ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சியை பார்த்தவுடனே ஆதியும் மந்தமும் இல்லா அருண் பெரும் சோதியாக இந்த அருமையான பொன்னம்பலம் மேட்டிலே காட்சி தருகின்ற ஒரு அருமையான அந்த மகர விளக்கை காணுகின்றோம். இந்த மகர விளக்கு நம்முடைய மனதிலே நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்கின்றது. அந்த நம்பிக்கை வெளிச்சம் அதே நேரத்தில் தீப ஆராதனை ஆகின்ற அதே நேரத்திலே இங்கே பொன்னம்பலமேட்டிலே இருக்கக்கூடிய மகர விளக்கு காட்சி. என்ன அற்புதம், என்ன அற்புதம்! நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுடே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று அனைவரும் உருகி உருகி இப்பொழுது ஐயப்பனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு இங்கே பொன்னம்பலமேட்டிலே இந்த மகர விளக்கு இருக்கின்ற ஒரு அருமையான காட்சி. ஆதியும் மந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை பாசம் பரம் ஜோதியை இங்கே அனைவரும் பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை காணுகின்றோம். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலாம் சிற்பர மேவும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புதம் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி 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 என்று அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்த ஒரு மகிழ்வு அனைவருக்கும். ஏனென்றால் இந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எந்த குறையும் இல்லை. எத்தனை எத்தனை அற்புதமான அந்த ஐயப்பமார்களெல்லாம் ஜோதி தரிசனத்தை கண்ட ஒரு ஆனந்தத்திலே அவர்கள் தங்களுடைய தாவளத்தை நோக்கி செல்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இதற்கு பிறகு ஐயப்பனை வந்து தரிசித்து விட்டு செல்வார்கள். மிகவும் பரவசமான ஒரு காட்சி இது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகர விளக்கு ஜோதியை காண வருகின்ற ஐயப்பமார்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது, நம்பிக்கை கூடிக்கொண்டே போகின்றது. உலகத்திலே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இந்த ஐயப்பனுடைய பக்தியும் இந்த ஐயப்பனுடைய அந்த பிரசாதம் வழங்குகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இவ்வளவு நேரம் உழைத்த அந்த உழைப்பாளர்களுக்கெல்லாம் நேர தந்திரி இங்கே பிரசாதம் கொடுக்கின்ற ஒரு காட்சி. எனவே இத்தகைய ஐயப்பன் உலகத்திலே உள்ள அனைவருக்கும் எல்லா நலங்களையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்று மனித இனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா என்னும் தீநுண்மி, ஓமிக்கிறான் என்னும் தீநுண்மி எல்லாம் ஒழிந்து உலகம் ஆனந்தமடையும் அடைய வேண்டும் என்பதற்காகவும் உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாளிலே வேண்டி விடைபெறுகின்றோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் தரிசனம் ஆனந்தம் ஹரிகர சுதனின் மகர